ശ്രീശൈലവംശാതനുഭാമഹസ്യശ്രീവാസുദേവകരുണൈകപാർത്ഥം പദാംബുജപ്രണയനം തദവാപ്തമം തം ശ്രീമന്തകംഹഗുരുവര്യകപാർത്ഥബോധം ശ്രീദേവനാഥഗുരുമാത്മഗുണാഢ്യമീഡേ श्रीमान वेंकटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्याः पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् उजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मारुक्य कविता शाखां वन्दे वाल्मीकियोगिलम् वाल्मीकिनिसिंहस्यकवितावनचारिणः सततं रामचरितामृतसागरम् अतृतप्तं मुनिं वन्दे प्रातेतमङ्गलमुखं गोष्पदीकृतवाराशं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षान्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मतं मदात्मजं वानरयोधमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेही सहितं सर्वत्रमतले है मे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने स्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं श्रीसीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्री रघुनन्दनपरब्रह्मणे नमः பந்தே வால்மீகி கோகிலம் நிகழ்ச்சியிலே நேற்று கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய விசேஷங்கள்லாம் நாம பார்த்தோம். அதுல பாகவத தர்மம், ஒரு பாகவத மற்றொரு பாகவதரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதனா ஒரு சமயத்துல அபச்சாரம் ஏற்பட்டாலும் கூட வாழ்க்கையில அபராத க்ஷாபணம் நாம பண்ணிக்கணும் என்கிற விஷயத்த, லக்ஷ்மண சுக்ரீவர் சுக்ரீவன் விஷயத்துல லக்ஷ்மணன் விஷயத்துல சுக்ரீவன், இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் நடந்து கொண்டதை நமக்கு காண்பிச்சு தெரியப்படுத்தினேர். இதுக்கப்புறமா அந்த இடத்துல நிறைய விசேஷங்கள்லாம் வரிசையா சொல்லிட்டு வர, சுக்ரீவன் ராமனுக்காக எல்லாரையும், அதாவது சீதான்வேஷணத்துக்காக வானரங்கள்லாம் ஒவ்வொரு பக்கமும் அனுப்பிச்சு வச்சதெல்லாம் சொல்லிட்டு வர, அப்ப தென் திசைக்கு போகச்சே அதுக்கு ஹனுமான் நேதாவா ஆக்கி ஹனுமன் ஜாம்பவத் அங்கத இவெல்லாம் பிரமுகங்கள்லாம் வந்து தென் திசையை நோக்கி போனான். அவன் தென் திசைக்கு அனுப்பிக்கச்சேயே சக்கரவர்த்தி திருமகனுக்கு ராமனுக்கு தெரிஞ்சு போயிட்டு இவன் மூணு திசையில போனவன் வெறுங்கையோட தான் வரப்படான், இந்த தெற்கு திசையில போறவாதான் சித்தார்த்தாளாக திரும்பி வரப்போறான்னு தீர்மானம் பண்ணிட்டார். கதிர் வேகச்ச தேஜச்ச லாகவஞ்ச மகாகபே பிதஸ்தே சதுசம் வீர மாருதஸ்ய மகோஜத தேஜசா வாபிதே பூதம் நசமும் புவி வித்யதே சத்யதா லப்யதே சீதா தத்துவமேவானு சிந்தயா त्वयैव हनुमन्नस्ति बलं बुद्धिः पराक्रमः देशकालानुवृत्तिश्च நயஸ்ச நய பண்டிதா. சில பேர் கூறா இவாண்டெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, ஹனுமார பார்த்து சொல்லி சொல்றாராம். இதுதான் விசேஷம் அந்த இடத்துல. என்னன்னா கதிர் வேகச்ச தேஜஸ்ச லாகவஞ்ச மகாகபே, எல்லா இடத்துலையும் பிரவேசிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்குதான் இருக்கு, வேகமா போகக்கூடிய சாமர்த்தியம் நமக்குதான் இருந்துட்டு இருக்கு. லாகவம் பெருசா ஆயிக்கிறது சின்னதா ஆயிக்கிறது எல்லாம் உம்மாலதான் முடியும். பிதுஸ்தே சதிருஷம் வீரன், உங்க அப்பாவுக்கு சமான காத்து எல்லா இடத்துலயும் எப்படி நுழைஞ்சு போறதோ காத்துக்கு உண்டான பலம் வேற எதுக்குமே கிடையாது, அந்த மாதிரி உமக்கு
எல்லா பிரகாரத்தினாலையும் ஹனுமானுக்கு விசேஷமான ஒரு சாதுர்யாதிகள்லாம் இருந்துருக்கு. தேஜசா வாபித்தே பூதம் நசமம் புவி வித்தியதேன்னு, உம்முடைய தேஜஸுக்கு சமமா யாருமே இல்லை. இப்போ ஒரு காரியத்தை சாதிக்கணும்னாக்க பலம் வேணும், புத்தி வேணும், பராக்கிரமம், யுத்தம் பண்ணவங்க எதிர சண்டை போடுறதுக்கு உண்டான ஒரு பராக்கிரமம் வேணும், தேசகாலான விருத்திஷ்டான்னு சொல்றது சமயோசித்தமான புத்தி வேணும். இது எல்லாம் ஒன்னிடத்துலதான் இருந்துட்டு இருக்கு. சாமர்த்தியமும் வேணும். ஆகையில இவரை பார்த்து நயபண்டிதான்னு சொல்லி சொன்னார். அப்பவே தீர்மானம் பண்ணிட்டு கிருதார்த்தைவ சம்ஹிட்டாம் பிரகிருஷ்டேந்திரியமானதாம் ததோ தஸ்ய ததஃப்ரீதஃ ஸ்வநாமாம் கோபசோபிதம் மங்கோலீயமபிஜ்ஞானம் ராஜபுத்ர்யாஃ பரந்தபஃ. சீதா பிராட்டிக்கு ஹனுமானிடத்திலிருந்து தான், ராமனிடத்திலிருந்து தான் இந்த தூதன் வந்திருக்கான்றத தெரியப்படுத்தணுமே. எப்படி தெரியறதுன்னா, ராமநாமாங்கிதமாக ராமன் பேர் இருந்திருக்கிற ஒரு அங்குலீகத்தை எடுத்து கொடுக்கிறேனா ஹனுமான் சொல்றதுல. அப்ப இது ரொம்ப உபயோகமாக இருக்கும், நீ பத்திரமா வச்சுக்கோ. அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்ரியாக பரந்தமாக. அங்குலீயம்ன்றது ஒரு அபிஜானம், ஒரு அடையாளம். பெரியாழ்வார் சொல்றே ஏழு எட்டு அடையாளம் சொல்ற. இந்த அடையாளம் எல்லாம் அப்ப சீதை என்ற சொல்லச்சேதான் சொல்ல போறேன், அதுக்கு முன்னாடி நாம இப்ப சொல்ல போறதில்லை. அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்ரியாக பரந்தபாசோபிதம். தன்னுடைய ராமநாமாங்கிதமாக இருக்கக்கூடிய ஒரு அங்குலீகம், ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுக்குற. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அவருக்கு கிருதார்த்தைவ சம்ஹிஷ்டா பிரகிருஷ்டேந்திரிய மானசா. ஹனுமார் ஒரு இடத்துல ஒரு காரியத்துல பிரவர்த்திச்சேர்னாக்க அது பெருமாள் பிரவர்த்திக்கிற மாதிரி அப்பிரதிகத சங்கல்பம். அவருடைய அனுமாருடைய எண்ணம் ஒரு சமயத்திலையும் தடைபடாதுன்ற ஒரு நிச்சயம். அந்த நிச்சயத்தை கொண்டு சக்கரவர்த்தி திருவகன் ஹனுமாரிடத்துல அடையாளத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி சொல்ற. இந்த அடையாளத்தை வாங்கிட்டு இவெல்லாம் போற, எல்லாரும் போயாச்சு, போன பிற்பாடு ஒவ்வொரு இடமும் சுயம்பிரபா குகையில போய் அல்லாடியை துணிஞ்சு திரும்பி வெளில வர முடியாது அல்லாடுற. அப்பவும் ஹனுமான் தான் ரட்சணம் பண்றே. இப்படி மொத்தம் ஹனுமானோட ரட்சணம். ஆகையால ஒரு வழியா சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்துட்டா. சமுத்திரக்கரையில வந்து சேர்ந்தாக்க எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. நாள் கடந்துட்டதும் தெரிஞ்சு போச்சு. இப்ப வெறும் கையோட போனவானாக்க அங்கதான் வெறும இருக்க மாட்டான். ஏற்கனவே அதான் சுக்ரீவன் வெறும இருக்க மாட்டான். ஏற்கனவே வாலிய வதம் பண்ணியாச்சு. வாலியினுடைய பிள்ளைன்றதுனால என்னிடத்துல பிடிக்கவே பிடிக்காது. ஆகையால என்னையும் கட்டாயம் வதம் பண்ணிட போறான். அதை காட்டிலும் அங்க போறது கிழக்கந்தைக்கு மறுபடியும் போறத காட்டிலும் பிராயோபவேசம் இருக்கிறதே மேலு. என்ன தீர்மானம் பண்ணிட்டு அந்த வானரங்கள் எல்லாம் பிராயோபவேசம் இருக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமயத்துல சில வார்த்தைகள்லாம் சம்பாத்தி, அதாவது ஜட்டாயுனுடைய வார்த்தை எல்லாம் பத்தி பேசினதுனால அங்க இருந்த சம்பாத்தி வரையர் சம்பாத்தி வந்து சீதா பிராட்டிய ராவணன் தூக்கி போனது தாம் பார்த்தது லங்கையில இருக்கிறது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சொன்ன பிற்பாடு யார் போறது எப்படி போறது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்க. ஆகாசமிவ துஷ்பாரம் சாகரம் பிரேட்சிய வானராக விஷேதுகும் சகிதா சர்வே கதம் காரியமிதி ப்ருவன்னே. வாஸ்தவம் இங்கேருந்து அவருக்கு சம்பாதிக்கவனா கண்ணு ரொம்ப நல்லா தெரியும். கழுவுக்கெல்லாம் கண்ணு நல்லா தெரியுமா? எவ்வளவு நாள் ஆனாலும் கழுவுக்கு கண்ணு தெரியுமா? வயசாக வயசாக இன்னும் கண்ணு ரொம்ப நல்லா தெரியுமா? அது சம்பாத்தி மாதிரி இருந்திருக்க சம்பாத்திக்கு கண்ணு நல்லா தெரியறது மலை மேலேருந்து பாக்குறே. பார்த்த உடனே அந்த இடத்துல அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கிறது தெரியறது வாஸ்தவம். யார் இங்கேருந்து தாண்டது எப்படி போறது அப்படின்னு. விஷன்னாம் வாகினேந்திருஷ்டா சாகரஸ்ய நிரீக்ஷணாது ஆஸ்வாசயமாத ஹரியின் பயாத்தான் ஹரிசத்தமான் விஷாதேமன காரியம் விஷாதோ தோஷவத்தரஹ விஷாதோ ஹந்தி புருஷம் பாலம் க்ரோதைவோ ரகாயோ விஷாதம் பிரததே விக்ரமே சமுபஸ்தீதே தேஜசா தசஹீனஸ்ய புருஷார்த்தோ நசித்யதி. இப்ப சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற, அதாவது
சமுத்திர லங்கனத்துல இருந்து தாண்டணும், சமுத்திரத்தை தாண்டி எங்கேந்து போறதுன்னா எந்த ஒரு காரியமுமே சுலபமான காரியம் இல்லை. எந்த காரியம் பண்ணாலும் கஷ்டப்பட்டு தான் காரியம் பண்ண வேண்டி வரும். இது கஷ்டமா இருக்குமே கஷ்டமா இருக்குமே எப்படி நாம பண்றது எப்படி நாம பண்றதுன்னு நாம நினைச்சுட்டே இருந்தோம்னாக்க எந்த காரியத்தையும் நம்மளால சாதிக்கவே முடியாது. இந்த விஷாதம்ன்றது இருந்துட்டு இருக்க, விஷாதம்ன்றது அதாவது நம்மளால முடியுமோ முடியாதோ வேதனைப்படுறது, இது எப்படி சாதிப்பணும் தெரியலையே, என்ன பண்ணுமோ தெரியலையே, என்ன பண்ணுமோ தெரியலன்னு நினைக்கிறது இருக்க, இந்த மாதிரி நினைச்சோம்னாக்க ஒரு காரியத்தையுமே பண்ண முடியாது. நம்மாலையும் முடியும்ன்ற ஒரு தைரியம் இருந்தாதான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். நவிஷாதே மனக்காரியம் விஷாதோ தோஷவோ தரகன், எல்லாத்துக்காட்டிலும் பெரிய தோஷம் இந்த விஷாதம் தான். ஆகையால விஷாதோ ஹந்தி புருஷம் பாலம் குருத்தைவோர்கான, ஒரு புருஷனாக இருந்துட்டு இருக்கிறவன விஷாதம் தான் இருக்க, ஐயோ நம்மளால முடியுமா முடியுமான்னு இதுல ஒரு நினைப்பு இந்த எண்ணம் இருக்க இதுதான் அவனையே இல்லாத பண்ணிடும். என்ன இது முக்கியமான ஒரு விஷயம், நம்மளால முடியும்ன்ற ஒரு தைரியம் வேணும், அததான் சொல்றாரு இந்த இடத்துல. இதை யார் பண்ணுவா யார் பண்ணுவான்னா, அதுக்கு நிறைய பேர் இருக்கா, நீ ஏன் விசாரப்படுற, நீ யார் யாரால என்னென்ன முடியும்னு கேளு, இவளால முடியலன்னாக்க அப்புறமா மீதி காரியம் யார் முடியுமோ முடிவாளால கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒவ்வொருத்தர் சொல்றான், நான் 10 யோஜனை போவேன், 40 யோஜனை போவேன், நான் 100 யோஜனை போவேன், போனா திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு. அகமே தத்கமேஷ்யாமி யோஜனானே துமே சக்தி சாந்தவேதி நிச்சயம், நான் இந்த 100 யோஜனை தாண்டுவேன், ஆனா போயிட்டு திரும்பி வர முடியுமா முடியாதான்னு தெரியலையே. தமுவாச்சகரி சிரேஷ்டம் ஜாம்பவான் வாக்கிய கோவிதா ஜாயதே கமனே சக்தி தவாதிரட்சசத்தமா காமும் சதசாஸ்திரம் வா நஹ்யேஷ விதிருச்சதே யோஜனானாம் பவான் சக்தஹ கந்தும் பிரதிநிவர்த்ததம் நஹி ப்ரேஷயிதாதா சுவாமி ப்ரேஷ்யா கதஞ்சனாம். வாஸ்தவம் அப்போ ஜாம்பவான் சொல்ல அங்கதான் சொல்ற, நான் 100 யோஜனை தாண்டிடுவேன், திரும்பி வருவனா வரமாட்டேனான்னு எனக்கு யோசனையா இருக்குன்னா, நீ திரும்பியும் வந்துருவே, நீ அதை போறதுக்கு சக்தி இருந்ததுனாக்கா மறுபடியும் திரும்பி வந்துருவ, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா நீ யுவராஜாவா இருந்துட்டு இருக்க, இப்ப போற இடம் இருக்க எதிரிகளுடைய கூடாரம், எதிரிகளுடைய கூடாரத்துக்கு ராஜாவை போய் அனுப்பிக்கிறதுன்றது நியாயம் இல்லை. உனக்கு தூதுவனாக இருக்கிறவன் தான் அனுப்பணுமே தவிர ராஜா அனுப்பிக்கிறது நியாயம் இல்லை, உண்மை சொல்ல முடியாதுன்னு. சரி நீரே போயிட்டு வரலாமே அப்படின்னா, என்னால போக முடியாது, முன்ன காலத்துல தான் பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கிச்சு, அவர் மேல மேல வளர்ந்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு பிரதட்சணம் நான் பண்ணிட்டு வந்துட்டேன் நானு, அப்படிப்பட்ட சக்தியோட ஜாம்பவான் சொல்ற வார்த்தை, அப்படிப்பட்ட சக்தியோட இருந்தவன் நானு, இன்னைக்கு வயசாகி போச்சு என்னால முடியல, எதி நாகங்கமேஷாமி நான் யோபான பூங்கவா புனக கல்விதம் அஸ்மாபி காரியம் பிராயோபவேதனம் குருச்ச குரு புத்திரம் சமர்த்தே. இப்ப நான் ஒத்தந்தான் 100 யோஜனை போக முடியும்னு சொல்றவன், நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன்னாக்க, நான் போக கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டங்கனாக்க, யார்தான் போவான், யார்தான் இந்த காரியத்தை சாதிப்பா, மறுபடியும் பிராயோபவேசனம் பண்ண வேண்டியதுதான், வேற வழியே இல்லை நமக்கு என்று அவர்களுக்குள்ள விசாரப்பட்டு இருக்கான். அப்போ தூஷ்ணீம் ஏகாந்தமாசிரித்யன் கிண்ண ஜல்பசி ஹனுமன் ஹரிராஜஸ்ரீவசமோஹ்யதி ராமலக்ஷ்மணயோஸ்யாபி தேஜசாஜபலேனதாம். இவ்வளோ பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்குது, இவர் ஹனுமான் தான் லீட் பண்றவர், ஆனா இவர் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில உட்காந்து ராமராமான்னு ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காராம். தூஷ்ணீம் ஏகாந்தமாசிரித்த ஹனுமன் கின்ன ஜல்பதி ஹனுமான், நீ ஒண்ணுமே வார்த்தை பேசாத வாய்மூண்டு இருக்கீங்க, இது என்ன சமாச்சாரம் நீ சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த ஹனுமான் ஸ்தோத்திரம் பண்ற, நீ எப்படி பறந்த என்ன சமாச்சாரம்ன்றதெல்லாம் தெரியும், நீ பறந்த உடனேயே சூரியனையே பிடிக்கிறதுக்கு ஓடினவனாச்ச, உனக்கு தெரியாததான், ஆகையால நான் சொல்றேன் உன்னால முடியாது, சாத்தியமாகாது, எதுவுமே கிடையாது, திரிவிக்ரமம் கிருதோத்சாகம் நாராயணம் இவ பிரஜா சம்சோயமான ஹனுமான் வியவர்தத மகாபல. பெருமாள் திரிவிக்ரமனை எல்லாரும் கொண்டாடின மாதிரி ஹனுமான எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்க ஆரம்பிக்க இவர் பெரியவரா ஆயிட்டாராம், ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாராம். இவர் சமுத்திர லங்கனம் பண்றதுக்கு உண்டானதாக பெரிய ஒரு ரூபத்தை எடுத்துட்டு
சமுத்திர தரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி இதோட கிருக்கந்த காண்டத்தை முடியுது. ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷணா இயேஷ பதமன்வேட்டும் சாரணாசரிதே பதி. இது சுந்தரகாண்டம். ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா ஈயேஷ பதமன்வேட்டும் சாரணாசரிதே பதி என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம், சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பம். பதினோராயிரம் ஸ்லோகம் இது வரைக்கும் ஆயிடுச்சு, இது 12,000 11,000 முடிஞ்சு போச்சு. ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தோட இருக்கு, காயத்ரி மாதிரி அது. அதுல ஒவ்வொரு காயத்ரியினுடைய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. காயத்ரியில 12வது எழுத்து எதுவோ அந்த எழுத்தை உள்ளடக்கியதாக இருந்திருக்கிற இந்த ஸ்லோகம். இவர் என்ன பண்ணார்னா, ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா ஈயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாசரிதே பதி. சீதைய தேடி கண்டுபிடிப்பதற்காக சாரணர்கள்லாம் செல்லக்கூடிய வான வீசியில ஆகாச மார்க்கமாக போவதற்கு விரும்பினார் அப்படின்றது சொல்லிருக்கு. இவ்வளவுதான் இந்த இடத்துல விசேஷம். ஆனா இந்த ஸ்லோ இந்த சுந்தரகாண்டத்துக்கே ஒரு பெரிய விசேஷம் இருந்திருக்கு. சுந்தரகாண்டத்துல என்னன்னாக்க, ஏற்கனவே விஷ்ணுவும் ஆச்சாரிய புருஷக்கார ஆச்சாரிய ரூப புருஷக்கார லாபமாக இப்போ இதுக்கு முன் இதுல வரச்சே ஆச்சாரியால அடைஞ்சாக்க வரக்கூடிய ஒரு விசேஷங்களை பத்தி சொல்லியிருக்க. இப்ப இந்த சுந்தரகாண்டத்துல என்னன்னு கேட்டவனா, ஆச்சாரிய கிருத்தியம் ஆச்சாரியால் அவ எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றத தெரியப்படுத்துற. இதுல ஆச்சாரிய கிருத்தியத்துல முதல்ல இருக்கிறது யாரெல்லாம் சிஷ்யாளாக ஏத்துக்கிறதுன்றது ஒரு விஷயம். சிஷ்யான்வேஷணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சிஷ்யான்வேஷணத்தை இந்த இடத்துல சொல்றேன்னு அர்த்தம். ததகா ததகான்றது இதுல என்னன்னா, ஹனுமான் ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் சீதா பிராட்டி சிஷ்யஸ்தானத்திலையும் இருந்துட்டு ஆச்சாரியவத்தையா முக்தகான் ஆச்சாரியனாக ஆச்சாரியனை அடையாமல் மோட்சம்ன்றது சம்பவிக்காது. சீதா பிராட்டிக்கும் மோட்சம்ன்றது இருந்துருக்கு. அதாவது லங்கையிலேருந்து ராவண பவனத்திலேருந்து விடுவிக்கிறதுன்றது அனுமான் ரூபம் ஆச்சாரியனால தான் முடியறது என்று இந்த இடத்துல சொல்லணும். இப்ப சொல்லச்சே சீதைய ஜீவனை ஆக்கிண்டு இவ ஹனுமானை வந்து ஆச்சாரியனை ஆக்கிண்டு பெருமாளை அடையிறதுன்றது இருக்கு. சம்சார நிவர்த்தின்றது மோட்சமா சொல்லி சொல்லணும். இதுல சில பேர் சொல்லுவா, சீதா பிராட்டியை எப்படி ஜீவனா சொல்லலாம், நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிறவாள் தானே, மிதுனம் தானே பரதேவதையாக இருந்துருக்கா, அப்படி இருக்கிட்டே சீதா பிராட்டியை ஜீவனா எப்படி சொல்லலாம்ன்றது ஒரு இது. இங்க ஒரு மனுஷ அபிநய மாத்திரம்தான் இது. ஜீவன்னா ஜீவத்வம், ஜீவன் இல்லை சீதா பிராட்டி, ஜீவத்வ அபிநயம். இங்க சம்சார பந்தம் மாதிரி அந்த இடத்துல போய் ராவணனுடைய சிறையில இருக்கிறதுன்றது சம்சாரத்துக்குள்ள இருக்கக்கூடியது மாதிரி இது. அந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுவிக்கிற மாதிரி ராவணன் மறுபடியும் அடையிறது இருக்க, அதுதான் மோட்சம் இந்த இடத்துல, அதுதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார்னு சொல்ற. ஆகையால லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்க, ஜாம்பவான் ஹனுமார புரோத்சாகனம் பண்ற, நீ பறந்ததே எப்பேற்பட்டதுன்றதெல்லாம் சொன்ன விற்பாடு. அதுக்கப்புறமா அவர் கிளம்புல ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா, ராவண நீதாயாக ராவணனாலே அழைத்து செல்லப்பட்ட சீதாயாக சீதைக்கு சத்ருகர்ஷணா, அது தது அன்வேஷி அதுக்கு யாரு சத்ருவாக யார் இருக்காளோ அவளை நிரசனார்த்தத்துக்காக நிரசனத்துக்காக ஈயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாசரித்தே பதி. சாரணாச்சரித்தே பத்தி சாரணாச்சரித்தே பத்தின்னு சொல்றதுனால இந்த இடத்துல சித்த சாரணாலாம் சொல்லக்கூடிய ஆகாச மார்க்கத்துல போறதுக்கு தீர்மானம் பண்ணது. இதுக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம், இதுக்கு உண்டான உள்ள அர்த்தத்தை பார்க்கணும். என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல சத்ருகர்ஷணான்னு சொல்லியிருக்க, சத்ருவாக இருக்கிறவர்களை போக்கடிக்கிறதுன்னா
குரும் பிரகாசயேத் தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத்துன்னு சொல்லச்சு. குரு குருன்றவர் ஆகாஷ ஆச்சாரியன். குசப்தா அந்தகாரார்த்தா ருசப்த சந்நிரோதகான்னு சொல்றபடினால நம்மளுடைய அகவிருளை போக்கடிக்கிறது. நமக்கு எதிரியாக இருக்கிறது நம்மளுடைய அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறவா ஆச்சாரியாள். சத்ரு கரிசனகான்னு சொல்றதுனால சத்ருவாக இருந்திருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிக்கிற ஆச்சாரியால இந்த இடத்துல சொல்றது என்று அர்த்தம். சத்ரு கரிசனகான்னு சொல்றதுனால சாரணாச்சரிதே பத்தி சாரயந்தி ஆச்சாரயந்தி தர்மான். அதாவது சாரணாக யாருன்னா பூர்வாச்சாரியால்னு அர்த்தம். அவதான் தர்மங்களை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணுபவர்கள் அவர்கள். இப்படிப்பட்ட பூர்வாச்சாரியர்கள்லாம் எந்த வழியில போனாலோ அந்த வழியில இவரும் போனார்னு அர்த்தம். சாரணாச்சரிதே ஆச்சாரியாலா இருக்கிறவா தானா சுதந்திரமா புதுசு புதுசா ஒன்னெல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு அவளால சொன்னப்பட்ட விஷயங்களை தான் ரகசியார்த்தங்களை தான் ஆச்சாரியால் நமக்கு போதிப்பார். ஆகையல்ல இந்த இடத்துல சாரணாச்சரித்தே பத்தின்னு சொல்லச்சேயும் ஹனுமான் அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல எடுத்துண்டு பூர்வாச்சாரியெல்லாம் எப்படி போனாலோ அந்த வழியில இவர் இருந்துருக்க. அது ஒண்ணு. ராவணம் ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷணா. ராவண நீதாயா ராவணனை தாயாகனு சொல்லச்சு. ராவணனாலே அதாவது ராவயதி பிரலாபம் காரயதி ராவணகான்னு சொல்றது அவிவேகனாக இருந்துருக்க. விவேகம் இல்லாதவனாக இருந்துருக்க. விவேகம் இல்லாத இருந்துருக்கிறதுனால இதனால நம்ம என்ன போறது நம்ம புத்தி விவேகம் இல்லாததுனால நம்ம புத்தி நம்மளுடைய நிலை இல்லாத இருந்துருக்கு. அப்போ அதனால பரதந்திரமாக ஆயிடுறது. நம்ம ஆத்மா பரதந்திரமாக ஆயிடுறது. பரதந்திரமாக இருக்கிற ஆத்மாவை சீதாயாக ஈயேஷ பதம் அன்பேட்டும் பதம் ஸ்தானம் சம்சார மண்டலம் அன்பேட்டும். இதுக்கு எப்படி வேணும்னாக்க ஆச்சாரியாளுடைய ஒரு சம்பந்தம் இல்லாத போயிடுச்சுனாக்க அப்போ நம்மளால மோட்சம் அடைய முடியாதுன்னு அர்த்தம். விஷ்ணோ கட்டாட்ச சாத்வேடா ஆபிமுக்கியஞ்ச சாத்விகை சம்பாஷணம் சடைதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவகான்னு ஆச்சாரிய பிராப்திக்கு ஆறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ அந்த ஆச்சாரிய பதம் இருந்தாதான் முடும். அதுக்காக இவர் பதம் வியவசித திராணஸ்தான லட்சணம் லட்சணம் பதம்ன்றது இருக்க இவளை காப்பாத்துறதுக்காக ஆச்சாரியால் என்ன பண்ணுவா நம்மளை ரட்சணம் பண்றதுக்காக தான் முயற்சிப்பா சிஷ்யனை அன்வேஷணம் பண்ணி. இப்படி ஹனுமான் ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் சீதா பிராட்டி ஜீவன் ஸ்தானத்திலையும் சம்சார பந்தம் ஸ்தானத்துல அசோகவனத்துல இருக்கிறதையும் சொல்லி அந்த சம்சார பந்தத்துல இருந்து விடுபடுறது ஆச்சாரியனாலதான்றதை தெரியப்படுத்துறதுக்காக ஆச்சாரியனுடைய கிருத்தியத்தை இந்த இடத்துல இந்த சுந்தரகாண்டத்துல சொல்றன்றது சூக்ஷ்மமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த வியாக்கியானங்கள் பெரியவாழ் இருக்கா. இவர் இங்கேருந்து கிளம்பி போறதே ஆச்சரியம். நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எல்லாம் போறதுன்னா பிரச்சன்ன பிரகாசச்ச சந்திரமா இவ திருச்சதே பிளவான்து தந்திருஷ்வான் பிளவகம் துவரிதம் ததா பவருஷு தத்ர புஷ்பாணி தேவ கந்தர்வ சாரணாஹ. பிரச்சன்ன பிரகாசச்ச சந்திரமா இவ திருச்சதே பிரவிசன் அப்ரஜாலானி நிஷ்பதந்த புன புன. இப்படி ஆகாச மார்க்கத்துல வேகமா போறேறான். இப்ப ஹனுமான் போகச்சே மேகங்கள்லாம் இருக்கு. மேகத்துள்ள பூந்து போறேர் வெளியில வரையர் போறதெல்லாம் பாக்குற. சந்திரன் எப்படி ஒரு சமயம் வெளியில வந்துட்டும் பிரச்சன்ன பிரகாசிச்ச ஒரு சமயம் மேகத்தினால மறைக்கப்பட்டும் ஒரு சமயத்தினால பிரகாசமாகவும் இருந்துட்டு எப்படி சந்திரன் ஆகாசத்துல தெரியறானோ அதே மாதிரி
ஹனுமாரும் பிரச்சன்னாவும் பிரகாசமாகவும் போறேன்றார். பௌமானம் து தந்திரட்வா பிளவகம் துரிதம் ததாம் வவ்ருஷோ தத்ர புஷ்பாணி தேவ கந்தர்வ சாரணாக. தேவதகள் கந்தர்வ சித்தாள் சாரணாள் எல்லாரும் புஷ்பவருஷ்டி பண்ணா என்று சொல்லி சொல்வார். இது அதிவேகமா இவர் போயின்னு இருக்கே போயின்னு இருக்கச்சு இவருடைய வேகம் இவருடைய சாமர்த்தியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு விஷயம். அதே சமயத்துல ராமகாரியத்துக்காக ஹனுமார் போறே, ராமகாரியத்துல நம்மளுடைய ஒரு பங்கும் இருக்கணும்ன்றதுக்காக சகரம் சமுத்திரராஜா ஒரு ஒரு யோசனை பண்ணி ஒரு காரியம் பண்றேரா. என்னன்னா மைனாக பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம், அந்த பர்வத்தம் சமுத்திரத்துக்குள்ள இருந்துருக்கு. அந்த காலத்துல கிருதயுகத்துல வரைச்சு அதுக்கு மின் காலங்கள்ல மலைகள்லாம் கூட அதுக்கு ரெக்கை இருந்துதான், அதெல்லாம் பறக்குமா. அது பறக்கிறதுனால என்ன ஆச்சுனாக்க இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு திபில் திபுன்னு பறந்துட்டு போய் இதுவாச்சுனாக்க கடைசியில அந்த எந்தெந்த இடத்துல போய் இறங்குறதோ அந்தந்த இடத்துல இருக்கிற சந்துக்கள்லாம் அழிஞ்சு போய் விடுகின்றனன்றதுக்காக மலைகளுடைய ரெக்கையெல்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தை கொண்டு வளர்ந்து தள்ளிட்டான்றது ஒரு இதெல்லாம் ஒரு புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு பயந்துட்டு மைனாக்கு பருவத்தும் சமுத்திரத்துல போய் காத்த வாயு பகவான் என்ன பண்ணார்னா மைனாக்கு பருவத்தை மாத்திரம் தன்னுடைய வேகத்தினால கொண்டு போய் சமுத்திரத்து நடுவில் தள்ளி விட்டேன், அது ரெக்கையோடு அப்படியே இருந்துருக்கு, ரெக்கை போகாது இருந்துருக்கு. மைனாக்கு பருவத்தத்தை பார்த்து சமுத்திர சொன்னார், இக்ஷ்வாக்கு வம்சத்தாலால தான் நமக்கு இந்த சமுத்திரமே வந்தது, என்ன சகரர் கல்லின்னு இதுதானா இது, ஆகையால இந்த சமுத்திரமே வந்திருக்கு, அவளுக்கு நாம ஏதானா சகாயம் பண்ணணும், ஒன்னால முடிஞ்ச சகாயத்தை பண்ணு, ராமகாரியமாக போற ஹனுமாருக்கு கொஞ்சம் விசிராந்தி ஹேத்துவாக நீ பண்ணணும். கிருத்தேச்ச பிரதிகரம் கர்த்தவியம் ஏக தர்ம சனாதனாக. ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணாள்னாக்க அது அல்பமான உபகாரமோ பெரிய உபகாரமோ எப்படிப்பட்ட உபகாரமா இருந்தாலும் கிருத்தேச்ச பிரதிகர்த்தவியம் ஒருத்தர் பண்ணது இருந்ததுன்னா அதுக்கு பிரதிகர்த்தவியம் திருப்பி நாம பண்ண வேண்டியது. ஏக தர்ம சனாதனா அஸ்மாக்கமபி சம்பந்த கபி முக்கியா துவயாஸ்தி வை. நீ பண்ற ஒரு நல்ல காரியத்துல எங்களுடைய சம்பந்தமும் இருக்கட்டும்னு இந்த மைனாக்க பருவத்தை மலை ஏந்து நின்று ஒரு மனுஷ ரூபம் எடுத்துட்டு கேட்டுதான். அப்போ தம்ஹவே தம் ஹி தேவ வரிஷ்டஸ்ய மாருதஸ்ய மகாத்மனஹ புத்திரஸ்தஸ்யைவ வேகேன சதிருஷஹ கபிகுஞ்சரான். மைனாக்க பருவத்தம் அவரை பார்த்து ஹனுமாரை பார்த்து சொல்ற, நீ உங்க அப்பாவுக்கு சமானமா இருந்துருக்கார், உங்க அப்பாவாலதான் நான் இந்த மாதிரி இருந்துருக்கேன். ராதோஹும் மானயாமி துவாம் மான்யோஸ்மி மம மாருதே, தத்தோஹும் மானயாமி துவாம் மான்யோஸ்மி மம மாருதே. உங்க அப்பா இல்லைன்னா நானும் எங்க விழுந்து கிடந்துருப்பனோ என்ன தெரியாது, சரகரந்தவனாக விழுந்து கிடந்திருப்பேன், உங்க அப்பாவனாலதான் எனக்கு வந்திருக்கு, உனக்கு நான் பண்றேன்ன. அதுக்கு அவ சொல்ற, நீங்க சொன்ன வார்த்தையே போறோம், பிரீட்டோஸ்மி கிருதம் ஆதித்யம் மன்யுரேஷோபனீயதாம் துவரத்தே காரிய காலோமே அகஸ்தா பிரதிவர்த்ததே பிரதிஜா சமயா தத்தா நத்தா தவ்யமிகாந்தரா இத்யுக்தா பாணினா சீலம் ஆலப்ய ஹரி புங்கமஹா. சொன்னதே போறோம், இதுலயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், நாழியாழ்த்து இங்க இருந்துன்னாக்க நான் சாயங்காலத்துக்குள்ள போய் சேர்ந்துடணும், நூறு யோஜனையும் தாண்டிடணும், ஆகையால நீ சொன்ன வார்த்தையே நான் ரொம்ப பகுமதியோடு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து கண்டு கிளம்பி போறேன். சதத்து பிரகர்ஷ மலபது விபுலம் பர்வதோத்மாமஹா. இது முதல்ல என்ன ஆகுதுன்னாக்க மைனாக்க சிகரம் கிளம்பி வருது, வரச்சே ஹனுமான் தன்னுடைய வேகத்துல அந்த சிகரத்தையே தவிடு குடி ஆக்கிட்டு போறேன். அப்ப நல்லதாக ஒரு ஹனுமானுக்கு உபகாரம் பண்ணணும்னு வரச்சே கூட அதுக்கு கூட அபகாரம் பண்ணிட்டுமேன்ற மாதிரி ஒரு புத்தி ஏற்படுறது, அந்த அம்சங்கள் எல்லாம் நீ கமிச்சுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கிளம்பி போறேன். அங்க சரசான்னு ஒரு இருந்திருக்கா, அவள் விஷயத்துல இந்திரனுடைய நீக்தி, நீ போய் பாரு இவருடைய ஹனுமானுடைய ஒரு வேகத்தை இவரால தாண்ட முடியுமா என்னன்றத பரீட்சிச்சு பாருன்னு சொல்லி சொல்ற. அவள் ஏந்து நிக்கிறா, வழியில வந்து நிக்கிறா, பெரிய வாயை திறந்துட்டு வந்து நிக்கிறா, என்ன தாண்டிந்தா நீ போனோம். இந்த இடத்துல கர்த்து மருகதி ராமஸ்ய சாஹ்யம் விஜயவாசினி
अथवा मैथिलीं दृष्ट्वा रावण चाक्लिष्टकारिणम् आगमिष्यामि ते वक्त्रं सत्यं प्रतिश्रृणोमि ते. नंबर वन பிரம்மரட்சத்த சொல்ற மாதிரி ஹனுமானும் சொல்லி சொல்ற, நான் ராமகாரியமாக நான் போயிட்டு இருக்கேன், இதுக்கு தடங்கள் பண்ணாத, தயவு செஞ்சு நீ அவ என்ன சொல்றான், என் வாயுள்ள போய் தான் எல்லாரும் அனண்ட போகணும்னு சொல்லிருக்கு, ஆகையால நீ என் வாயுள்ள பண்ண, உன் வாயுள்ள நான் போறேன், நானு திரும்பி வந்த பிற்பாடு உன் வாயுள்ள உனக்கு ஆகாரமாவே ஒண்ணும்னா கூட நான் இருந்துக்கிறேன், நானு எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ராமகாரியத்துல உன்னுடைய சகாயமும் அபேட்சிக்கிறேன்னு ஹனுமார் சொல்ற. சொன்னாலும் அவன் கேட்கல. அப்போ அதுக்கு மேல அவளுக்கு ஏவமுக்த சுரசயா க்ருத்தோ மாணர புங்கவஹா அப்ரவீத் குருவை வக்த்ரம் ஏனமாம் விஷகிஷ்யதி. அப்படி சொல்றியா நீ, நான் உள்ள போற அளவுக்கு எவ்வளவு பெருசு வாய் ஒன்னால திறக்க முடியுமோ அவ்வளவு பெருசு வாயை தரேன்னு சொல்லிருக்க. இப்படி இவர் பத்து யோஜனை விசீர்ணம் நூறு யோஜனை விசீர்ணம் வரைக்கும் வாயை திறந்தா, வாயை திறந்த உடனே தமாந்து அங்குஷ்ட மாத்திரனாக ஆயிருந்து அது வாயுள்ள போயிட்டு காது வழியா வெளில வந்துட்டே, உன்னுடைய பிரதிஜையும் நிறைவேறிட்டு யாரையும் நான் வந்து என் வாயுள்ள போகாத வெளியில விடமாட்டேன்னு சொன்னோம் இல்லையோ, உன் வாயுள்ள பிரவேசம் பண்ணி நான் வெளியில வந்துட்டேன், நானு உன்னுடைய பிரதிஜையும் வரணும் பொய்யாகல, என்னுடைய காரியம் முடிஞ்சு போச்சு, சசி வோஸ்து உனக்கு ரொம்ப சந்தோஷம் மங்களம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரா. பிரவிஷ்டோஸ்மிஹி தேவக்ரம் தாட்சாயணி நமோஸ்திதே கமிஷே எத்ர வைதேஹி சத்யஸ்டாசி துவரஸ்தவா. உன்னுடைய வரமும் பொய்யா போல எனக்கும் காரியம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிட்டேறான். அதுல அவளுக்கு தத்ரதீயம் ஹனுமத திருஷ்டோ கர்ம சுதுஷ்கரம் சாது சாத்விதி பூதானி பிரஜசம் தூ ததாகரீம். கீழே சொன்னேரேன், புத்தியோ பராக்கிரமமும் மாத்திரம் இருந்தாலும் போறாது, சூக்ஷமான அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி காரியம் பண்றதுன்ற ஒரு அந்த சாமர்த்தியம் வேணும்ன்றது இருக்கு. அந்த சாமர்த்தியத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்துறார் ஹனுமானுடைய சாமர்த்தியத்தை சொன்னார். துரசை ஆயிடுத்து சிம்மிக்க வரா, அவ சாயிலிருந்தே உள்ள பிடிச்சு விட்டு விடுற, இவள் ராட்சசி அன்னர்த்தமான ராட்சசி, இவளை ஒண்ணும் பண்றதுன்னா அவ வாயை திறந்தா பெருசா வாயை திறக்க வைக்கிற, அவ வாயுள்ள உள்ள போறேர் ஒரே க்ஷணம், அவளுடைய மர்மஸ்தானங்கள்லாம் அவரை பிரபேதம் பண்ணிட்டு மர்மஸ்தானங்கள்லாம் இல்லாத பண்ணிட்டு வெளில வந்துடுற, அவ போயிடுற. ஈதம் மம மகாசத்வம் சிரஸ்ய வசமாகதம், இத்தனை நாள் பட்னியா இருந்தா எனக்கு ஒரு பசுக்கு ஆறுறதுக்கு வந்துடுத்துன்னு சாயாகிரி மகாவீரியம் ததிதம் நாத்திர சம்சயா. இவள் யாரோ நினைச்சிருந்தா இவள் என்னுடைய சாயையை பிடிச்சு இழுக்கிறவள், நழலை பிடிச்சு இழுக்கிறவள்னு தெரிஞ்சுட்டு அவள்கிட்ட போன. ஆசேதா நிமஜ்ஜந்தும் ததிரஜோ சித்தகாரணாக, அவ்வாயிலையும் பூந்துட்டு வெள்ளின்னு வந்துட்டு. இதுதான் சொல்றார், எஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திர யதாதவா திருதி திருஷ்டி மதி தாட்சியம் சகர்மது நசீததி. ஹனுமான் இடத்துல சொல்லியிருக்க மாதிரி யாரிடத்துல இந்த நான்கும் இருந்துட்டு இருக்கோ, திருதிகி திருஷ்டிகி மதிகி தாட்சியம் அப்படின்றது ஒரு நிலைத்தன்மை, ஒரு காரியம் ஆரம்பிச்சான்னா இந்த காரியத்தை கண்டிப்பா முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறது. திருஷ்டிகி தொலைநோக்கு ஓணும், எப்படி இப்படி பண்ணா என்னென்ன ஆகும்ன்றது அதையும் நினைக்கணும். மதிகி ஞானம் ஓணும், புத்தி ஓணும், இந்த காரியத்தை எப்படி பண்றதுன்றது. தாட்சியம் சாமர்த்தியம், அந்த சந்தர்ப்பானுகுணமான ஒரு செயல், இது எல்லாம் யாரிடத்துல இருக்கோ அவளால எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும்ன்றத இந்த லௌகீகமான விஷயத்தையும் அங்கங்க வால்மீகி நமக்கு தெரியப்படுத்துற. எத்யத்வேதா நிஜத்வாரி வானரேந்திர ததா யதாதவா திருதி திருஷ்டி மதி தாட்சியம் சகர்மசு நசீததி. கர்மசு சகா நசீததின்னு சொல்றார். பிரதோஷகாலே ஹனுமான் சூர்ணம் உற்பத்திய வீரியமான பிரவேச புரீம் ரம்யாம் பிரவிபக்த மகாபதாம். பிரதோஷ காலத்துல உள்ள நுழையிற ஹனுமா பிரவர்த்திக்கிறது என்று சொல்றது, சில சில காலங்கள்ல பிரதோஷ காலத்துல சில சில காரியம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிருக்கு. இந்த மகாபிரதோஷ காலம்ங்கிறத அந்த சமயத்துல யாருக்கான கடன் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா, ஜோசியத்துல சொல்லு கடன் கொடுக்க வேண்டியதா இருந்ததுனாக்க, கடனை கொண்டு போய் பிரதோஷ காலத்துல செட்டில்மெண்ட் பண்ணமானாக்க நாம திருப்பி கடனாளியாகவே ஆக மாட்டோமா. அதே மாதிரி எதிரிகள் இடத்துல போய் எதனா பேச்சுவார்த்தை நடத்தணுமா இருந்ததுனாக்க, பிரதோஷ காலத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்தினாக்க நமக்கு சாதகமாக முடியும்னு ஜோசியத்துல சொல்லியிருக்கு. ஆகையால
இப்ப ராவண குகைக்குள்ள போறே, ராவணனுடைய அரண்மனைக்குள்ள போக போறே ஹனுமான், எந்த காலம் சரியா இருக்கும்னு யோசனை பண்ற. இது கார்த்தால வேலை போறதெல்லாம், மத்தியான வேலை போறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரைக்கும் காத்துட்டு இருந்து இந்த பிரதோஷ காலத்துல நாம உள்ள நுழைஞ்சோமானாக்க, அதுக்கப்புறம் ராத்திரியில போனோமானாக்க பரவாயில்லன்றதுக்கு தீர்மானம் பண்றதுனால பிரதோஷ காலே ஹனுமான் சூர்ண முற்பத்திய வீரியவானே இவர் ஹனுமான் போறேன்னு சொல்லி சொன்ன. இது ஒவ்வொரு இடமும் போயிட்டு வரேன், ஒவ்வொரு இடத்துல தேடிட்டு வரேன்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சீதாம பசியன் மனுஜேஸ்வரஸ்ய ராமத்னவஸ் ராமஸ்ய பத்னிம் வததம் வரஸ்ய பபூவ துக்கோபஹதஹ சிரஸ்ய லவங்கமோ மந்தைவாசிரஸ்ய. அவர் அப்படியே சீதைய பல இடங்கள்ல தேடி பார்க்கிறது, எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கலையாம். ஆகையால பபூவ துக்கோபஹதஹ சிரஸ்ய, ரொம்ப ரொம்ப மனசுல கஷ்டப்பட்டு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கஷ்டத்தோட அவர் இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த புஷ்பக விமானத்துக்கு போறேன், ஒவ்வொரு இடமா போய் தேடி பாக்குறேன், கடைசியில புஷ்பக தரிசனம் பண்ணார். அந்த அந்தப்புறத்துக்கும் போறேரு, அந்தப்புறத்துலக்கும் போய் ராவணனுடைய அந்தப்புறத்துல ராவணன் தூங்கிட்டு இருக்கா, ராவணன் தூக்கிட்டு இருக்கச்சே அவன் பக்கத்துல மந்தோதரி பட்டுன்னு இருக்கா. மந்தோதரிய பார்த்துட்டு இவள் தான் கபிஹி மந்தோதரின் தத்ர சஜானான் சாரு ரூபிணியும் திருஷ்டா மகாபாவும் பூஷிதாம் மருதாத்மஜாம் சர்க்கையா மாச சீதேதி ரூபயம் வனசம்பதாம் ஹர்ஷேண மகதா யுக்தா நனந்த ஹரிஜூதபா. ராவணன் பக்கத்துல ரொம்ப அழகா ஒரு ஸ்திரீ படுத்துட்டு இருக்கா. இவரை பொறுத்த வரைக்கும் சீதை ரொம்ப அழகா இருக்கும் இருப்பான்றது ஒண்ணுதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது இவருக்கு. இப்ப இங்க ரொம்ப அழகா ஒரு ஸ்திரீ இருக்கிறத பார்த்த உடனே இவள் தான் சீதைன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டாராம். கபிஹி என், அதாவது அந்த சப்த பிரயோகம் பார்க்கணும், அதுதான் ஒரு சுவாரஸ்யம் இந்த இடத்துல. ஹனுமான்ற வார்த்தையை சொல்லல, கபிஹி அப்படின்னு போட்ட. இது குரங்கு, குரங்குக்கு விவேகம் குறைவா இருக்கும். இப்ப அந்த இந்த இடத்துல ராவணன் பக்கத்துல போய் சீதா பிராட்டி பட்டுன்னு இருப்பாளா, இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமாச்ச. இப்படி யோசனை பண்ணாத ஒரு ராவணன் பக்கத்துல மகாபதிவிரத்தையா இருந்து சீதைய ராவணன் பக்கத்துல பட்டு இருக்கவளா போய் பாக்குறேரு என்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட இந்த புத்தி வரும் இல்லையோ, இவர் எப்படி நினைப்பேர்னு ஒரு கேள்வி வரும் இல்லையோ நமக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துல போட்டார் கபிஹின்ற சப்தத்தை போட்டார், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வரச்சு கபிஹி மந்தோதரின் தத்ர சஞானான் சாரு ரூபிணியும் இது சதாம் திருஷ்டா மகாபாஹு பூஷிதாம் மருதாத்மஜா தர்க்கயாமாசு சீதேதி ரூபயம் வனசம்பதா. இப்ப கேவலம் ஒரே ஒரு கேத்து தான் இருக்கு, ரூபயம் வனசம்பதா, அழகுனாலையும் யௌவனத்தினாலையும் மாத்திரமே தீர்மானம் பண்ண அந்த மந்தோதரியை பார்த்து சீதைன்னு சொல்லிட்டு இந்த கபி என்ன குரங்கு என்ன காரியம் பண்ணுமோ அந்த காரியத்தெல்லாம் பண்ணிடறான். ஆஸ்போட யாமாச சுடும்ப புச்சம் நனந்த தி கிரீட ஜகோ ஜகாம சம்பா நரோகன் நிபபாத போகோ நிதர்ஜயம் சுவாம் பிரகிருதி கபீனாம். ஒரே சந்தோஷமா வாழ ஆட்டுறது, மேல ஏறது, எகிரி குதிக்கிறது, கீழே வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட. இப்படி ஒரு கபியினுடைய பிரகிருதி எப்படி இருக்குமோ சந்தோஷம் வந்ததுன்னாக்கா குரங்கு கல்லு குடிச்சா மாதிரின்னு சொல்லுவா. அது மேல மேல எகிரி எகிரி குதிக்கிறது, வால் ஆடுறது, இன்னொரு பக்கத்துல எதனா இன்னொரு குரங்கு இருந்ததுன்னா அது மேல தாவறது, இந்த மரத்துல தாவறது, மரத்தை உடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் காரியத்தை பண்ணுமே அந்த மாதிரி பண்ணேன் என்று சொன்னார். இந்த கபி சப்தமும் கபியினுடைய வியாபாரமும் சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இந்த இடத்துல வால்மீகி சொன்னதுக்கு தாத்பரியம் விவேகம் இல்லாத காரியம் பண்ணதுன்னு அர்த்தம். மந்தோதரிய சீதா பிராட்டியாக நினைக்க முடியுமா அப்படின்னா, உடனே அடுத்தது அவர் நினைக்கிறேன் நரமேண வியுக்தும். இப்ப உடனே இவருக்கு ஹனுமாருக்கு உண்டான தன்னுடைய ஸ்திதி வந்துடுத்து. அப்போ அவர் தீர்மானம் பண்ணச்சே அவதூ யஜதாந்து புத்தி வசித சதா ஜகாம பராம் சித்தாம் சீதாஹம் பிரதி மகா கபி. மீதி கபி மாதிரி குரங்கு மாதிரி இல்ல இவர், பெரிய கபி. பெரிய கபின்னாக்க குணத்தினாலையும் பிரபாவத்தினாலையும் சிரேஷ்டமாக இருந்திருக்கிற ஹனுமார்னு அர்த்தம் இருக்கு. அந்நே யமதி நிச்சித்திய பூய சத்ர சச்சாரசான் அப்படி சஞ்சாரம் எல்லாம் பண்ணு.
இவர் பிரம்மச்சாரி. நேத்தியே நாம பார்த்தோம் பிக்ஷு ரூபம்னு சொல்லச்சு, சன்னியாசி ரூபமா பிரம்மச்சாரி ரூபமா எந்திர ரூபம் தெரியலன்னு சொல்லச்சு. கோவிந்தராஜி வியாக்கியானத்துல பிக்ஷு ரூபம் தான் சொல்லிருக்கு, பிக்ஷுன்றது சன்னியாசியாக சொல்லிருக்கேன்றதெல்லாம் நம்ம நேத்தி பார்த்தோம். இவர் உண்மையாவே இவர் பிரம்மச்சாரியா இருக்கிறபடினால பிரம்மச்சாரி போய் அந்தப்புறத்துல பரத, அதாவது ஏகாந்தத்துல ஸ்திரீ புருஷால் இருக்கிறது பாக்குறதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப தோஷம். இப்ப ஏகாந்தத்துல இருக்காது பரதாரவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீட்சணம் இதங்கலு மமாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. ஒத்த தூங்கிண்டு இருக்கச்சே, கணவன் மனைவி தூங்கிண்டு இருக்கச்சே, அவளை பாக்குறதுன்றது பெரிய தப்பு. ஆகையால இப்போ இவ ராவணனும் மந்தோதரியும் படுத்துட்டு இருக்க இடத்துல இவர் பார்த்ததே தனக்கு பெரிய தப்பாயிடுத்து, தர்மலோபம் வந்துடுத்து தனக்கு வந்துருமா அப்படின்னா வாஸ்தவம் அது தப்புதான். ஆனா எந்த திருஷ்டியிலன்னு பார்க்கணும். அயஞ்சாத்திர மயா திருஷ்டா பரதார பரிகிரகா தத்ய பிராதுரபூத் சிந்தா புனரண்யா மனசினஹா மனோஹி ஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபாஸ்து தச்சபே சுவ்யவஸ்திதம். மனசுல விகாரத்தோட கணவன் மனைவி ஒன்னா படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்க தோஷம். எதிர்ச்சையா வந்துட்டோம், வேற காரியமா வந்திருக்கோம், வந்திருக்கச்சு இந்த மாதிரி ஒரு பார்வை வந்திருக்கு, அவ நம்ம கண்ணுல பட்டுட்டா அந்த மாதிரி, அதனால தோஷம் இல்லை. இவளை பார்த்ததுனால என்னுடைய மனசுல ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டதுன்னாக்க அப்போ நான் விசாரப்படணும், என்னுடைய மனசுல சிந்தையில வேற விதமான எண்ணம் காமம்னா எதுவும் ஏற்படாததுனால மனசுதான் சத்வசிய யாயோனி சத்யாந்தத்தை பரிமார்க்கதே நசக்கியம் பிரமதா நட்ட மிருகீஷு பரிமார்க்கித்தும். என் மனசுல ஒன்னும் இதுவே இல்லை, இப்ப நான் இவளை தேடுற இடமே தப்பா இருந்துட்டு இருக்கு. எதது எந்த கும்பலோடு இருக்குமோ அந்த கும்பலோடு தான் நாம தேடணும். இங்க ராட்சச கும்பலோடையா சீதா பிராட்டி இருப்பா, ஆகையால இது ஓநாய் கும்பலோட மானை போய் தேட முடியுமா, பெண்மானை தேட முடியுமான்னா இந்த கும்பல் இருக்க மாட்டோம், வேற இடம் தேடிண்டு பார்க்கணும்னு ஒவ்வொரு இடமா தேடிண்டு அவர் போறேர், ஹனுமான் போறேர். இப்படி போன பிற்பாடு அதுல அநேக இடங்கள்ல அசோகவன கையில போயிரு, அநேக அசோகவனத்துல போயிட்டு அவர் காத்துட்டு இருந்துருக்கார். அசோகவனம் ஆச்சரியமா இருந்துருக்கு. எதி ஜீவதி சீதா, சீதா கணக்கு ஜீவித்து கணக்கு இருந்தாள்னாக்க அங்க ஜலம் போறது, ஜலம் போறத பார்த்துட்டு நதிஞ்சேமாம் சுபஜலாம் சந்தியார்த்தே வரவர்ணினி தஸ்யாஸ்யாப்யனுரூபேயம் அசோக வனிகா சுபா சந்தியா காலமனாஸ்யாபா த்ருவமேஷ்யதி ஜானகி. சந்தியா காலம் வந்ததுன்னாக்க சீதா பிராட்டி கணக்கு ஜீவிச்சு இருந்தாள்னாக்க இந்த நதியில வந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்காக வருவா, சந்தியா காலத்துல பண்ண வேண்டிய கர்த்தவியங்களை பண்றதுக்காக அவ வருவா. அப்போ அவள பார்க்கலாம். சுபாயாக பார்த்திவேந்திர பத்னி ராமசே சம்மதா எதி ஜீவதி சா தேவி தாராதிப நிபானனா ஆகமிஷ்யதி சாவசியம் இமாம் சீதஜலம் நதி. அவ இந்த இடத்துல வந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்கு கட்டு வருவான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்கிறான். அப்போ எல்லா இடத்துலயும் சுத்திட்டு கடைசியில பாக்குற அந்த சீதையே பாக்குறான். அந்த இடத்துல இவள் தான் சீதையா இருக்கணும்னு சொல்லு. சததர்சததர்சாவிதோரத்தைத்யப்ராசாதமூர்ஜிதம் மத்தேஹே ஸ்தம்பதஸ்ரேண ஸ்திதம் கைலாசபாண்டுரம் ததோ மலினசம்வீதாம் ராட்சசீபிஹ சமாவ்ருதாம் உபவாசகிருஷாம் தீனாம் நிஷ்வசந்தீம் புனஃ புனஃ ததர்சசுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம். சீதா பிராட்டியை எப்படிப்பட்ட சீதா பிராட்டியை பார்த்திருக்கேன் நான். தத்தோ மலின சம்வீதாம் ராட்சசீபிஹி சமாவிருத்தாம். ராட்சசிகளாலே சூழப்பட்டவராக இருந்திருக்கா, ரொம்ப உடம்பெல்லாம் ஒரே அழுக்காகவும் தீனமாகவும் அப்படியே உடம்பு கிரசமா எடுத்து சுக்லபட்சத்தினுடைய பிரதம மாதிரி இருந்துருக்கா. சந்திரரேகா மிவாமெல்லாம் பரிசுத்தமாக இருந்துருக்க அவளை சீதா பிராட்டிய பார்த்த. அசுரபூர்ண முகீந்தீனாம் கிருஷா மனசனேன சோக தியான பராம் தீனாம் நித்யம் துக்க பாராயணாம். அசுரபூர்ண முகியம் அப்படியே கண்ணு அப்படியே ஜலம்
பழம் குளமா ஜலமா இருக்கு, ஐயோ இந்த சன்னிவேசத்துல இங்க வந்து நாம மாட்டின்னு இருக்குமே என்று நினைச்சிட்டு இருக்கலாம். சோக தியானபரம் இப்படி எப்பவுமே ராமனையே நினைச்சிட்டு இருக்கா, தீனையாக இருந்துருக்கா, நித்தியம் துக்கப்பராயணா, எப்பவும் துக்கமாகவே இருந்துருக்கா என்று சொல்லி சொல்றான். இந்த சீதா பிராட்டிய அவர் பார்க்கறே பார்க்கச்சே இப்ப சொல்ற வார்த்தை ஒரு சில உத்தரீயம் நகாசக்தும் ததா திருஷ்டம் பிளவங்கமைஹி பூஷணா நிஜ முக்கியானி துட்டானி தருணி தலே அனையை வா பவித்தானி ஸ்வனவந்தி மகாஹந்தி. இவருடைய இமேஜினேஷன் போடுது. நாம நாலு, அதாவது சுக்ரீவன் உள்பட மீதி நாலு பேர் அஞ்சு பேரா இருந்துருக்கச்சே, பூஷணங்கள்லாம் தன்னுடைய உத்தரீயத்துல முடிஞ்சு போட்டாலே அந்த பூஷணங்களை பார்த்தாலும் அந்த பூஷணங்கள்லாம் இவளுக்கு தான் அது ஏற்புடையதாக இருக்கும்ன்றது தெரியறது. இவள் உடம்புல அந்த பூஷணங்கள்லாம் போட்டிருந்தது, இப்ப போட்டுக்காத அடையாளம் இதெல்லாம் பார்த்தோம்னா அவதான் இருக்க முடியும். ஈதன் சிறகிரி தத்வாது வசனம் கிளிஷ்டவத்தரம். இது ரொம்ப நாள ஒரே புடவையே ஒருத்தின் இருக்கிறதுனால இது ரொம்ப அழுக்கடைஞ்சி இருக்கிறது. இப்படி இருக்கச்சே ஈயம் கனகவர்ணாங்கி ராமசிமகி பிரியா பிரணட்டா பிசதி மனசோ ந பிரணசதி. இப்போ ஈயம் சா யத்ருதே ராமஹா சதுர்பிரிஹ தப்யதே. இவள் விஷயத்துல நாலு விதமாக ராமன் சிரமப்படுறே என்று சொல்ற. நாலு விதமான சமம் என்னன்னா, பத்னி நட்டேதி சோகேன பிரியேதி மதனேன. இப்போ முதல் விஷயம் என்னன்னா, பத்னி நஷ்டா பிரியா நஷ்டா சோகேன ஸ்ரீப்ரணஷ்டேதி காருண்யாது. ராமனுக்கு இருக்கிற கருணையினால ஆபத்காலத்துல ஸ்திரீக்களை ரட்சிக்க வேண்டியது கடமை, சீதா பிராட்டிய ரட்சிக்காத போயிட்டுமேன்னு சொல்லிட்டு தன் அக்கிருத்தம் அது பண்ணலேன்றதுனால அந்த கருணையினால ராமன் கஷ்டப்படுறான். ஆசிரிதா ஆந்திரசம் ஆந்திரசம் சேதா அப்படின்னா, ஆசிரித்தால் தன்னை அண்டினவாள ரட்சிக்கிறதுன்றது தன்னுடைய கடமையாக போயிடுது. அப்போ ஆசிரித சம்ரட்சக ஸ்வபாவம், ஆசிரித்தால ரட்சணம் பண்றதுன்றது பெருமாளுடைய சுவாவமாக இருந்துருக்கு. அவரால் அந்த தன்னை அண்டின சீதா பிராட்டியை ரட்சிக்க முடியாது போயிடுதுன்றதுனால அதுக்காக ஆசிரிதா நரக்ஷிதா ரட்சிக்கப்படவில்லைன்னு அதுக்காக கஷ்டப்பட்டேராம். பத்னி நட்டேதி அர்த்தோவா ஏஷ எத் பத்னி ஏஷ ஆத்மனஹா எது பத்னி. ஒவ்வொருத்தனுக்கும் மனைவின்றவோ பாதி. இது சாஸ்திரம் வந்து மனைவிக்கு பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கு. அதை நாம தான் சரியா உபயோகப்படுத்தாத இருந்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் அந்த ஸ்தானத்தை ரெண்டு பேரும் சரியா உபயோகப்படுத்திக்கிறாளோ அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல விசாரமே இல்லை. இப்போ இவள் பத்னின்றவு தன்னுடைய பாதியாக இருக்கிறபடினால பத்னி நஷ்டேத்தி சோக்கா, மனைவி காணாத போயிட்டாங்கன்னா தன்னுடைய பாதியே போயிட்டுறதாக ஒரு சோகம் இருக்கு. அடுத்தது மதனம், அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியினால ஐயோ சீதை இல்லாத போயிட்டாளேன்னு கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்ற. பத்னி அசியாதேவியா யதாரூபம் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் ராமஸ்ய யதாரூபம் தஸ்யம் அசிதே க்ஷணம். இது என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவளுடைய ரூபம் எப்படி இருந்துட்டு இருக்கோ, சரீரம் எப்படி இருக்கோ, அங்க பிரத்யங்க சௌஷ்டமும் ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருந்துட்டு இருக்கோ, எப்படி எப்படி எல்லாம் இருக்கோ, அப்படிதான் ராமனுக்கு இதுக்கு ஏத்த உனக்கேற்கும் கோலமாவை மலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோன்னு சொல்ற ரீதியில அதே மாதிரி ராமர் இருந்துருக்க, ராமருடைய அங்க சௌட்டமும் எப்படி எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இவள் இருந்துருக்கா என்று ரெண்டு சொல்ற. துஷ்கரங்கிருதவான் ராமஹா ஹீனோ யதனயா பிரபவம் தாரயத்யாத்மனோ தேகம் நசோகேனாவசீததி. ராமன் ஒரு பெரிய தபகாரியம் பண்ணிட்டே நடத்தும். துஷ்கரம் கிருதவான்னு சொல்லி சொன்னார். மீதி பேர் யாரும் பண்ணாத ஒரு காரியத்தை ராமன் பண்ணிட்டே துஷ்கரங்கிருதவான் ராமஹோனு. ஏன் என்ன இப்படி என்ன பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டே இவர் என்ன பிறன்மனை இது பண்ணிட்டேரா
இல்ல என்னத்துக்கோசரம் சொல்ற, ராமனை போய் இப்படி சொல்றேன்னு கேட்டவன, வாஸ்தவம் மீதி பேர்லாம் பண்ணாத ஒரு தப்பு காரியத்தை இவர் பண்ணிட்டு, இவளை விட்டுட்டு இன்னும் அவர் ஜீவிச்சு இருந்திருக்காரு, அதுதான் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா என்று சொல்ற. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா, பிரபு, அதாவது நாம் பெரிய சமுத்திரத்தை கடந்து ஹனுமான் நினைச்சுக்கிறோம், நாம் பண்ணதுதான் பெரிய காரியம், சமுத்திரத்துல இருந்து இவ்வளவு தூரம் அதாவது 100 யோஜன தூரம் தாண்டி வந்து சீதா பிராட்டிய நாம பார்த்திருக்கோம், நாம பண்ணிருக்கிறது தான் பெரிய காரியம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த சீதா பிராட்டிய பார்த்த உடனே ராமர் பண்ணது இருந்துட்டு இருக்க அதுதான் பெரிய காரியம்னு, இப்படிப்பட்ட சீதைய பிரிஞ்சு இன்னும் ஜீவிக்கிறதுன்றது இருக்கு, அது எவ்வளவு பெரிய காரியம், அது நம்ம காட்டிலும் பெரிய காரியத்தை அவர் பண்ணிருக்கு. துஷ்கரங்கிருத்தவான் ராமஹா, ராமஹா ஏகதார விரதராக இருந்திருக்கிறவர், அவருக்கு துஷ்கரம் இப்படிப்பட்டது. யாரோ பல தாரங்களுக்கு பல மனைவிகள் இருந்தாங்கனாக்கா சரி, அவளை இல்லாட்டா போயிட்டு போறது, இன்னொரு மனைவி இருந்திருக்கா அவள்னால தன்னுடைய சுகத்துகள்லாம் ஆகும், தன்னுடைய காரியங்கள்லாம் குறைவில்லாத நடைபெறும்னு சொல்லி சொல்லலாம். அப்படி கிடையாது, இவர் ஏகபத்னி விரதராக இருந்திருக்கிறவர், இவர் போய் விட்டது இருந்திருக்க இது துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா. அதோட என்ன, துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோ யதனயா பிரபு அனயா ஹீனஹா, அகலுகில்லேன் இறையும் என்னென்ன ஒரு க்ஷணம் கூட பிரியாதவளாக சொல்லப்படுகிற இவளாலே ஹீனஹா, இவள் இல்லாதவனாக இருந்திருக்கா. அனன்யா பாஸ்கரேனாகும் பாஸ்கரேன அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான்னு சீதா பிராட்டி சொல்றா. அப்படி சூரியன் காந்தி இல்லாத இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி நிஷ்பிரபையாக இருந்திருக்கார் ஹனையான்னு. ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஷ்ணுதே, பெருமாளுக்கு தேவத்துவம் வர்றதே ஸ்ரத்தையினால, ஸ்ரத்தான்றது பிராட்டியினுடைய பேரு, அவளோட சேர்ந்ததுனாலதான் வருது. துஷ்கரங் கிருதவான் ராமஹா ஹீனோ எதனையா பிரபு, பிரபுன்னு சொன்னார், பிரபுன்னா ஒன்னும் தெரியாதவரா இருந்திருக்கிறது, பிரபுத்வம்னது ஒன்னும் தெரியாததுதான் பிரபுத்வம்னு சொல்லி சொல்றது, வேற என்ன சொல்ல முடியும், அவர் கணக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துனாக்க இவளை விட்டுட்டு இருப்பேரா, வேற ஒன்னும் கிடையாது அப்படின்னா. தாரயத் ஆத்மனோ தேகம், இதுல எது துஷ்கிருத்தம், இப்ப இவர் என்ன பண்ணிட்டே இருந்தா, தாரயதி ஆத்மனஹா தேகம், தன்னுடைய சரீரத்தை இன்னும் தரிச்சுட்டு இருக்காரு, எப்ப சீதா பிராட்டி இல்லையோ உத்தர க்ஷணத்துல பிராணனை விட்டுருக்கணும். தாரயத் ஆத்மனோ தேகம், இது ஆத்மனஹா தேகம்னு சொல்லிருக்கு, இது என்னது தேகத்தை விடுறது புரிய, இதுவா ஆத்மாதான் நிச்சயமா இருக்கு, தேகம் அனித்தியம் தானே சொன்னாக்க, அனித்தியமா இருந்தாலும் கூட இந்த இவர் இஷ்டமான தேகத்தை தானே இவரை தானே எடுத்துட்டது தானே, கர்மகிருத்தமான தேகம் இல்லையே. சீதா பிராட்டி காணணும்னே உத்தரக்ஷணத்துல அந்த தேகத்தை விட்டுடுக்க வேண்டும், அது விடாத இருந்துட்டு இருக்காரு, அதுதான் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா. நசோகே நாவசீததி, சோகேன்னு நாவசீததி, அந்த சோகத்தினாலேயே அவர் இல்லாமல் போயிருக்கணும், அப்படி இல்லாமல் இன்னும் இருந்துட்டு இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு வால்மீகி இந்த இடத்துல தெரிவிக்கிறார், ஹனுமான் முகமாக தெரிவிக்கிறார், ஹனுமார் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. இவா ரெண்டு பேரும் எப்படி இருக்கும், இவளை பாக்குற சீதா பிராட்டிய பாக்குற, துல்லியசீல வயோவருத்தாம் துல்லியாபிகன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் சஞ்சேயமதி தேக்ஷணாம், துல்லியசீல வயோவருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம், இவள் சீதா பிராட்டி ராமனுக்கு ஏற்றவளாக இருந்திருக்கா. சீலம் வயசு விரத்தம் இது மூணும் சொல்லப்படுறது இந்த இடத்துல, துல்லியசீல வயோவிரத்தான் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோர்ஹதி வைதேகியம் சஞ்சேய மதித லட்சணம்னு சொல்லச்சே. துல்லிய சீலம்ன்றதுனால என்ன சொல்றது, சுபாவம், பெருமாளுக்கு என்ன சுபாவமோ அசியா தேவியா மனசஸ்மின்னு சசியாச்சாசியாம் பிரதிஷ்டிதான்னு, இவளுடைய மனசு ராமனிடத்துல இருக்கு, ராமனுடைய மனசு இவளிடத்துல இருக்கு, ஆகையால ரெண்டு பேருடைய சுபாவமும் ஒன்னா இருந்திருக்குன்னு அர்த்தம் துல்லிய சீலகா. அதே மாதிரி வயசு துல்லிய வயசுக்கான்னு சொன்னோம்னாக்கா ரெண்டு பேரும் ஒரே வயசுன்னு அர்த்தம் இல்லை, எந்த வயசுக்கு அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய வயசு
வயசு வித்தியாசங்கள் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய வயசு இருக்குன்னு அர்த்தம். கணவனுக்கு அதாவது பர்த்தா ரொம்ப விருத்தனாகவும் பாரிய ரொம்ப சின்னவளாகவும் இருந்தாக்கா அது வயசு சரிப்பட்டு வராது. ஆகையெல்லாம் இது ஒருக்கு எந்தெந்த ரீதியில எப்படி இருக்கணுமோ அதுல இருக்கு. பாரியாம் உத்வகே திரிகுணோ வரகான்னு சொல்லிருக்கு. வருஷை ரேக குணாம் பாரியாம் உத்வகே திரிகுணோ வரகான்னு சொல்லச்சே அது எந்த வயசுலன்றது பாக்கணும். பொண்ணுக்கு 8 வயசா இருந்ததுனாக்கா இவனுக்கு 16 வயசா கல்யாணம் பண்ணிக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதுக்கு சாஸ்திரத்துல சொல்லிருக்க மாதிரி இப்ப பொண்ணுக்கு 16 வயசுல பொண்ணுக்கு 20 வயசுனாக்கா திரிகுணம்னாக்கா 40 வயசுலயா பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியும், பண்ண முடியாது. இந்த ரெண்டு இது சின்ன குட்டி குட்டியா இருந்ததுனாக்கா 4-8 பக்கத்துல பக்கத்துல இருக்கும். பொண்ணுக்கு 5 வயசுனாக்கா பையனுக்கு 10 வயசு, பொண்ணுக்கு 7 வயசுனாக்கா பையனுக்கு 14 வயசுல கல்யாணம் பண்ணலான்றதெல்லாம் இதெல்லாம் வாஸ்தவம். இப்ப நாம இந்த காலத்துல பண்ற மாதிரி 25 வயசு கல்யாணம் பண்ணுவானா 50 வயசுக்காரனுக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், இது கிடையாது. இதுக்கு ஏற்றதாக எது இருக்குமோ அந்த வயசு உடையவனாக இருந்துட்டு இருக்காருன்னா துல்லிய சேல வயகா விருத்தம். விருத்தம்ன்றது இருக்கு இவாளுடைய சாரித்திரம், இவாளுடைய நடவடிக்கை அதுல எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னு பாக்கணும். காரியம் கரணம் ஆரியணன் பாபானாம் வா சுபானாம் வா வதாரகானாம் புலவங்கமா காரியம் கரணம் ஆரியணன். சீதா பிராட்டியும் ராமன மாதிரிதான் எப்பவுமே தன்னிடத்துல அடைக்கலமாக கொண்டவ, சரணாகத ரக்ஷணம்ன்ற தர்மத்தை அனுஷ்டிக்கிறவள் அவள். பெருமாள் தான் தெரியும் தோஷம் எதிர்ப்பு தோஷமே இருந்தா கூட பரவாயில்ல சதாமேத்து தங்கரகிதம்னு ராமனுடைய விரத்தம். அவனை வந்து அவனை சேர்த்துக்க வேண்டியது நம்மளுடைய நியாயம். யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டானோ அவனை விடக்கூடாதுன்றது ராமனுடைய இது. சீதா பிராட்டிக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடோட இருந்துட்டு இருக்கான், ஆச்சாரத்தோடையும் இருந்துட்டு இருக்கான். துல்லியசீலமயோ விரத்தம் துல்லியாபிஜன லட்சணம் அபிஜனம் குலம். அந்த குலத்துக்கு ஏற்ப லட்சணம் சாமுத்ரிகா லட்சணம். இவ ரெண்டு பேருக்கும் சார்வபௌம லட்சணம்ன்றது ரெண்டுக்கும். இவ பாரியைக்கு ராஜ மகிழ்ச்சிக்கு என்ன இருக்கணுமோ அந்த லட்சணம் அவளுக்கு இருக்கு. ராஜாக்கு சார்வபௌமனுக்கு என்ன லட்சணம் இருக்கோ அப்படிப்பட்ட லட்சணம் இருக்கு. அருகதி வைதேகி ராகவம் அருகதி ராகவோருகதி வைதேகி தஞ்சேய மசிதேக்ஷணா. பரஸ்பரம் ஒத்தருக்கு ஒத்தர் இருக்கிற தகுந்தவர்களாக இருந்துட்டு இருக்காருன்னா இதுல அதிகப்படியா ஒரு வார்த்தை சொல்லிருக்கார் தஞ்சேயம் அசிதேக்ஷணான்னு சொல்லிருக்க. அசிதேக்ஷணான்னாக்க நல்ல அதாவது அழகிய கண்களை உடையவள்னு விசேஷத்தை சொல்லிருக்கிறதுனால தாயாருக்கு சீதா பிராட்டிக்கு ராமனை காட்டிலும் பரிவு ஆசிரிச்சால் இடத்துல பரிவு அதிகம்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்லிருக்கேன்னார். அத்தியாகேதோர் விசாலாட்சியா ஹதோமாலி மகாபலகா ராவண பிரதிபோதேகிபாசிதா. எல்லாம் தகும் இவளுக்காக வாலிய வதம் பண்ணதோ 14000 ராட்சதாளை வதம் பண்ணதோ எல்லாம் தகும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. ஆகையால அங்கேருந்து பார்த்துட்டு இருக்க என்னென்ன நடக்கிறது என்ன அங்க என்ன ஆறுதுன்னு சீதையனுடைய துரவஸ்தைய பார்த்துட்டு இருக்க. துரவஸ்தைய பாக்குறதுல அங்கேருந்து ராகம் ராவணன் வரான். ராவணன் வந்து சீதாயன் ஆட்டத்துல ஒரு பெரிய கும்பலோட பிமால வேல கிளம்பி வரான். வந்துட்டு கும்பலோட வந்து மாந்திருஷ்டா நாகநாதோரும் குஹமான தனோதரம் அதர்ஜனம் விமாத்மானம் பவான்மே துன்பமிச்சதி. அவ உடம்பெல்லாம் பாவம் அப்படியே குறுக்கிக்கிறான். ராவணன் எதிர தன்னுடைய உடம்ப காண்பிக்கிறதுக்கு முடியாத படிக்கு உடம்ப குறுக்கின்னு நிக்கிறான். காமையே துவாம் விசாலாட்சி பகுமன்ய சுவமானம் பிரியே. நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் உடம்ப குறுக்கிக்கிற, உன்னை கொண்டு நான் சந்தோஷம் அடையணும் தான் நான் வந்திருக்கேன் நானு, நீ ஏன் இப்படி உடம்பெல்லாம் குளிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அவன் பேசினது பிற்பாடு என்னுடைய அந்த புறத்துக்கு நீதான் நாயகியாக வரணும்னு எல்லாம் கேட்ட பிற்பாடு அப்ப பதில் சொல்றது சத்ய தத்வஜனம் ஸ்ருத்வா சீதா ரௌத்ரஸ்ய ராட்சதா ஆஸ்தாதீனஸ்வராதீனம் பிரத்யுவாச ததா. அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாளாம். என்ன சொன்னான்னா திருணமந்தரத கிருத்வா திருணமந்தரத கிருத்வா அப்படின்னா ஒரு புல்ல பிடுங்கி இவ ரெண்டு பேருக்கும் நடுவுல போட்டுட்டு பேசுறாளாம். திருணமந்திரத்தை குறதா பிரத்யுவாச்ச வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறான்னா திரும்ப போடுறதுக்கு என்னன்னா இவன் ராஜாவா போயிட்டான், ராஜாவுக்கு ஒரு ஆசனம் போடணும், ஆசனம் போடாத தரையில உட்காந்து கூடாது,
அந்த ஆசன ஸ்தானத்துல இவள் என்ன ஆசனம் பலகைய வச்சுட்டு இருக்கா, அப்ப எதிர பேசுறதுக்குன்னுட்டு இந்த புல்லுதான் இருக்கு, இந்தான்ட்டு அது புல்ல போடுறா அப்படின்னு ஒரு அர்த்தம். திருணமன் தரதகிருத்வா பிரதிவாச்ச சுதிஸ்மிதா இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, திருணம் அந்தரத கிருத்வா அதாவது ரிஜு பிரணாமம், இவளை பார்த்து திருப்பி சொன்ன இப்படி ஒரு எதனா ஒரு வேற மாதிரி ஒரு இவனுக்கு கணக்கு ஒரு உபச்சாரம் பண்ணாக்க இவன் நம்மள நம்மளுடைய மனசுல தான் இல்லைன்றத புரிஞ்சுட்டு தன்னை விட்டுடுவனா என்னன்றத நினைச்சுண்டு உபச்சார ஸ்தானத்துல அவனுக்கு திருணத்தை போடுறானா. திருணமந்தரகிருத்வான் ஒரு பதிவிரதையா இருக்கிற ஸ்திரீக்கு சாட்சாத்தா நேருக்கு நேர் பரமுக நிரீக்ஷணம்ன்றது ரொம்ப தோஷமாக சொல்லிருக்கு. பரனோட பேசுறதோ பரனோட அவன முகத்தை பாக்குறதோ தப்புன்னு பதிவிரதையாக இருந்துருக்கிறதுக்கு தோஷம் சொல்லியிருக்கிறது. இவள் பதிவிரத, இவ யாரோ பரபுருஷன், இவனோட பேசுறதே தப்பு, சாட்சாத்தா பேசுறது சாட்சாத்தா இவன் முகத்தை பாக்குறது தப்பு, அதுக்காக திருணமந்தரத்தை கிருத்வான். சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொன்ன, அப்ப அகம்பனன் மாரீச்சன்லாம் உனக்கு சொன்னா அவ சொன்ன வார்த்தையெல்லாம் நீ கேட்காத இருந்துட்ட, இப்போ நீ உனக்கு என்ன போறதுன்றது அனர்த்தம் தொழில்தான் ஏற்பட போறதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக அந்த புல்லை எடுத்து நடுவுல போடுறாளாம், திருணத்தை கொண்டு போடுறா என்று சொன்ன. உனக்கு பெரிய நீ புத்திமானா இருக்க வேண்டியதெல்லாம் போக இப்படி அந்நியாயமா உன்னுடைய திருணம் அந்தரத கிருத்வான்னு ஹிருதயே கிருத்வான் தம் மனசுல பண்ணி அவனை திருணமாக தம் மனசுல நினைச்சுண்டு அவனிடத்துல போடுவான். என்ன தொன்னி தசகவத் ஸ்மிருதான்னு ராமன் எங்க நீ எங்க, ராமன் யானை மாதிரி நீ சாதாரண ஒரு சின்ன முயல் மாதிரி, உனக்கும் ராமனுக்கும் எங்கேருந்து சொல்றதுன்னு சொல்றதுனால திருணமந்தரத கிருத்வான் பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா. பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா அப்படின்னு அவள் பதில் சொன்னாளா, சொன்னதோட மாத்திரமில்ல சுசிஸ்மிதா பிரத்யுவாச்ச சிரிச்சிருந்தே வார்த்தை சொல்றான்னு சொல்லி சொல்ற. அவனோட பேசுச்சே கோபமா தானே சொல்றனும், சிரிச்சுண்டே எப்படி என்னத்துக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் என்று சொன்ன. இல்ல நாகமௌபைக்கு நீ ராட்சசம் நான் மனுஷஸ்திரீ, உனக்கு நான் சரியாக மாட்டேன்றத தெரியப்படுத்தாக்க இவள் நன்ன நல்ல வார்த்தையா கொஞ்சம் புன்னகையோ அதாவது கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொன்னவானாக்கா அவனுக்கு மனசு மாறுவானோ என்னவோன்றதுக்காக ஒரு வேகமா சொல்லாத நிஜானமா சொன்னாளா. பிரத்யுவாச்சர் தய மனோ மத்தகா ஸ்வஜனோ பிரியதாம் மனஹா, என்னிடத்துல இருந்து மனோ நிவர்த்தையா என்னிடத்துல மனச வைக்காத, உனக்கு விவர்த்தமாக இருக்கு, ஆத்மைவை சாத்மனோ பந்தவும் ஆத்மைவ ரிபுராத்மனஹான்னு சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப நித்திய சத்ருவை ஜெயிக்கணும்னாக்க என்னிடத்துல மனசை நீ வைக்காத, என்னிடத்துல மனசு வச்சானா உனக்கு அனர்த்தம்தான் ஏற்படும், ஆகையால நீ மனோ நிவர்த்தைய உன்னுடைய மனசை என்னிடத்துல இருந்து எடுப்பாயாகன்னு சொல்லி சொல்ற. மத்தோ நிவர்த்தைய என்பதாக நமாம் பிரார்த்தித்தும் யுக்தா தும் சித்தி மி வபா பகுதி, என்ன நீ பிரார்த்திக்காத பிரார்த்திக்கிறதுனால உனக்கு ஒரு லாபமும் இல்லைன்னு. இஹ சந்தோ நவாசந்தி சதோவா நானு வர்த்ததே யதா ஹி விபரீதாதே புத்தி ராச்சார வர்ஜிதா, ஐயோ இந்த இடத்துல போய் வந்திருக்கேயே, இந்த ஊர்ல யாரும் சத்துக்களே இல்லையா, சத்துக்கள் இருந்தும் அவ சொல்ற வார்த்தைய நீ கேட்கலையா அப்படின்னு சொல்ற. சத்துக்கள் இருக்கான்னாக்கா சத்துக்கள் இருக்கா, அங்க லங்கையில சத்துக்கள் இல்லாத இல்ல, லங்கையில சத்துக்கள் இருந்திருக்க, யார் அந்த சத்துக்கள், விபீஷண மாதிரி சத்துக்கள்லாம் இருந்திருக்கா. மகான்கள் இடத்துல போய் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவளிடத்துல சத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேனா சேவையான்னு சொல்லிருக்கு. இப்படி அவளிடத்துல சேவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த போய் இவன் போய் அவனிடத்துல போய் விபீஷணத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு இல்ல, இவனுடைய அகங்காரம் அனுமதி தானம் பண்ணல, ஆகையால அவன் போல. இகசந்தோ நவாசந்தி சத்துக்கள் இல்லவே இல்லையா அப்படின்னா சதோவா நானு வர்த்தது, அப்படி இருந்தாலும் நீ அவ சொல்ற வார்த்தைய நீ கேட்காமல் இருக்கிறாயா அப்படின்னா, யதாஹி விபரீதாதே புத்தி ஆச்சார வர்ஜிதா தே புத்தி ஆச்சார வர்ஜிதா, உன்னுடைய புத்தி ஆச்சாரம் அந்த குலத்துக்கு ஏற்றதால ஒரு ஆச்சாரம் இல்லாததாக இருந்திருக்க, பிறன் மனைவிய தனக்கு போக
வஸ்துவாக ஆக்கிக்கணும்ன்ற எண்ணம் இருக்க, இது விபரீதமான வஸ்துவா விபரீதமான இருக்க, ஆகையால இதை நீ பண்ணக்கூடாதுன்றதுனால அவனிடத்துல மறுபடியும் சொல்ற, இந்த இடத்துல சத்துக்களே இல்லையா, நீதான் வாழ்ந்து கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சக்கியா லோபயித்தும் நாகும் ஐஸ்வர்யேண தனேனவ அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேண பிரபாயதா. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு பெரிய பொண்ணு பொருள் பூஷணங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு, நிறைய ஆடைகள்லாம் பீரோ நிறைய ஆடைலாம் இருக்கு, பட்டுப்புடவைலாம் இருக்கு, இதெல்லாம் இங்க வந்து ஏன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும், நான் பெரிய வீடு அவசிக்கிறேன், நீ காட்டுல போக வேண்டாம் அப்படிலாம் நீ நினையானாலும் கூட நான் வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவள் இல்லை. சக்கியா லோபயித்தும் நாகம் ஐஸ்வர்யேண தனேனவா அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேண பிரபாயதாம். சூரியனையும் சூரியனுடைய தேஜஸையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரிதான் என்னையும் ராமனையும் பிரிச்சே பார்க்க முடியாது. உபதாய புஜந்தஸ்ய லோகநாதம் கதம் நாமோ புதாஸ்யாமி புஜமல்லஸ்ய கஸ்யதிதே. ராமனுடைய புஜத்துல நான் தலையை வச்சுட்டு நான் பட்டுண்டவள், நான் இன்னொருத்தருடைய புஜத்துல போய் நான் தலையை வச்சுட்டு நான் பட்டு பண்ணா இது எனக்கு சாத்தியமே கிடையாது. நீ நினைக்காத, உனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் நானு, இத நீ பண்ணு. மித்ரமௌபிகம் கட்டும் ராமஹாஸ்தானம் பரீட்சதாம் வதஞ்சானிச்சதாகாரம் கோரம் ஸ்வயாஹசௌ புருஷர்ஷபா. பிராட்டி சொல்றது ராவணன் தன்னுடைய தான் பெரிய இதெல்லாம் சொல்லிருக்கிறது, தனக்கு கூடிய விசேஷங்கள்லாம் சொல்லி சொன்னான். சொன்னான்னா கூட அது எதையுமே அவ புரிக்கல. தேனமைத்ரு பவதிதே எது ஜீவித்தும் இச்சதி. அவ சரணாகத வஸ்தலனாக இருந்துட்டு இருக்கான், நீ கணக்கு ஜீவித்துக்கணும்னு ஆசைப்பட்டையானாக்கா தேன மைத்ரி பவத்து அவனோட அவனோட நண்பனாகும்னு சொல்லி சொல்ற. ஏன்னா உன்னுடைய மனசு அவனிடத்துல சரணாகதி பண்ணணும்னு சரணாகதி பண்ற ஒரு எண்ணம் ஏற்படாத கூட போனாலும் போலாம். சரணாகதி பண்ணானா கூட பண்ணாட்டா கூட பரவாயில்ல, நீ அவனிடத்துல போய் மித்திரம் நண்பனாக ஆனான்னு போறனா ஒரு குரங்க பார்த்து சகா சமேன்னு சொல்லி சொன்னவன், சகான்னு யாரு சுக்ரீவனை பார்த்து என்னுடைய சகான்னு சொன்னவன், ஒரு ஓடத்தை ஓட்டிட்டு போறவன் அவனை பார்த்து சொல்ல கே சொன்ன ஆத்மசமசகான்னு சொன்ன, எனக்கு சமமான சொன்ன உகந்த தோழன், நீ உகந்த தோழன்னு சொல்லி சொன்னதுனால நீ ராட்சசனா இருந்தா கூட பரவாயில்ல, உன்னையும் தோழனாக அவன் ஏத்துப்பான் ஆகையால சொன்னான். அது ஒண்ணு. மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்ததான். நீ என்ன பண்ணனா, நீ ஒண்ணு கணக்கு பந்தஞ்சா நிச்சதா கோரம் தொயாசு புரு பத்மோதஞ்சா நிச்சதா கோரம் தொயாசு புருஷபா வதஞ்சா நிச்சதா. உனக்கு வதம் வாண்டா உன் பிராணனை புழைக்க வச்சுக்கணும்னு நீ கணக்கு ஆசைப்பட்டையானாக்க இப்போ ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணணும், நீ ராமனிடத்துல நண்பனாயிடு. நண்பனாயிட்டான்னாக்கா அவ கண்டிப்பா இருக்க. ஸ்தானம் சம்ஸ்தானம், இந்த உன்னுடைய பலமும் உன்னுடைய கோப்பு குலையாமல் இந்த லங்கை மொத்தம் இருக்கணும்னு ஆசைப்பட்டையானாக்க நீ ராமனிடத்துல நண்பனாக ஆயிடு. கோரம் வதம் அனிச்சதா, நீ மாதிரி மீதி பேர் மாதிரி இல்ல, உனக்கு வரப்போற வதம் எப்பேற்பட்ட வதம்னாக்க கோரம் வதம் அனிச்சதா. அதாவது கடைசியில நடக்க போற விஷயத்த சொல்லி மனசுல நினைச்சிருந்தே இவ சொல்றா, ராவணனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் நடக்கிறது, ஒவ்வொரு தலையா வெட்டி வெட்டி போடுறது, திருப்பி திருப்பி முளைக்கிறது, தலையெல்லாம் முளைக்கிறது, இது தலையெல்லாம் முளைக்க முளைக்க இத்தனை வாட்டி முளைக்கிறது என்னன்னு கேட்டாக்க ராமனால பராக்கிரமம் பண்ண முடியுதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானைன்னு ஆண்டாள் சொல்றதுக்கும் இதுதான் தாத்பரியம். என்ன, அவ எத்தனை பதிவிரத ஸ்திரீகளிடத்துல அபச்சாரப்பட்டானோ அத்தனைக்காக அத்தனை தண்டனை அத்தனை தடவை தலை முளைக்க முளைக்க ஒவ்வொரு வாட்டியும் சேதனம் பண்ணி சேதனம் பண்ணி தலையை வெட்டி வெட்டி வருதுன்றது அவ்வளவு தண்டனை ஏற்படுத்துறதுன்றது, அப்படிப்பட்ட கோரமான வதம் உனக்கு வரப்போறது அத வாணான்னு கணக்கு நீ நினைச்சையானாக்க
मित्रमौपैकं कर्तुं रामः स्थानं परीत्सदा बंधं चानि चता घोरं त्वयासौ पुरुषर्षभः अहेल नी पोय रामनडत्तुल औपैकं कर्तुं अहेल रामनडत्तुल पोय नी पण्णु उन्न बंदु अवर पुरुषर्षभन नी पण्णिन दोषत्तैये एप्प पार्त्तालुम नैनिक्क माट्टेर नी अधमनाह इरुंदालुम कूड नी कणक्कु उन्मयाह मारिट्टियानक उन्नैयुम पेरुमाळ् एत्तुपेर அவரிடத்துல போய் சரணாகதி பண்ணு என்று சீதா பிராட்டி சொல்ற. இதனால சரணாகத ரக்ஷணத்துல ராமனுக்கு இருக்கிற ஒரு விசேஷமான அவதார விசேஷத்துல ஏற்பட்ட விசேஷத்தை சொல்றார். இங்க சத்ய தர்மாத்மன பத்னி ஸ்னுஷா தசரத கதம் வியாஹரதோ மாந்தே நஜிஹ்வா பாபசீரியதி. ஒரு வார்த்தை சொல்றார், யாரு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், தர்மாத்மனஹா பத்னி ஸ்னுஷா தசரதஸ்ய கதம் வியாஹரதோ மாந்தே நஜிஹ்வா பாபசீரியதின்னு சொல்லச்சு, மாசத்வயாவதி குடிச்சிட்டு சீதையை வந்து அவன் வந்து ஒரு ரெண்டு மாசம் தான் நான் சொல்லுவேன், நீ அதுக்குள்ள வரலன்னாக்க உன்னை பிராத்தராசனத்துக்காக பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அவன் பட்டு போயிட்டான். அந்த இடத்துல வரச்சே அவ அப்படியே நடுங்கிறார். யதா திருப்தச்ச மாதங்கா சசஸ்த சகிதோ வனே ததா திரதவத் ராமஹா சுன்னிஹி சசவத் ஸ்மிருதா. நீ வந்து அவன் ராமர் வந்து பெரிய யானை மாதிரி, நீ அவர் எதிர முயல் மாதிரி இருந்துருக்க, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க செய்யே உன் நாக்கு அறந்து போயிட்டு இருக்கணுமே, இத்தனை நாளைக்கு இது ஏன் அப்படியே இருந்துருக்குன்றது தான் எனக்கே தெரியல என்று சொல்ற. நான் என்ன சொல்றேன், இன்னொரு விஷயமும் சொல்றேன், நத்வா குர்மி தசக்ரீவம் பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசாம். என்னுடைய சக்தியினாலேயே ஒன்ன பஸ்மமா ஆக்கிட முடியும். அசந்தே சாத்து ராமஸ தபஸ்ட அனுபாலனாத்து. ராமனிடத்துல இருந்து அந்த காத்தம் வரல, அதனால நான் வந்து ஒன்ன நான் பஸ்மமா ஆக்கலன்னு. அதாவது ராமன் தான் ரட்சகன், நான் உனக்கு ரட்சகனாக நான் இருக்கேன்னு ராமன் சொல்லிருக்க. எனக்கு ரட்சகனே இல்லைன்னு சொல்லி என்னுடைய ஒரு தபஸை வீணடிக்கிறதுக்கு இல்லை, எனக்கு ரட்சகனாக ராமன் இருக்கிறதுனாலன்றது. சாஸ்திரத்துல என்ன விஷயம்னாக்க, தாசி வச்ச சகி வச்சான்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு கணவனுக்கு மனைவின்றவள் அடிமை இல்லை, தாசி இல்லை. கணவனும் மனைவியும் சமமாக தான் இருந்துருக்கா. சமமா இருந்தாலும் அவ பதி சிசுரூஷன் பண்ணச்சே, பதிக்கு பணிவிடைகள் புரியச்சே, தாசிவது பணிவிடைகளை புரியறா, அம்மா மாதிரி பரிவோட இருந்துருக்கா, தோழி மாதிரி அவளுக்கு சுகத்தை கொடுக்கறா அப்படின்னு எல்லா இடத்துலயும் தாசிவத்து பத்னிவத்து மாத்ருவத்துன்னு சொல்லியிருக்கிறதுனால இவ தாசி இல்லை. கணவனுக்கு மனைவி ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறவா தான், சமானமான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவா தான் ரெண்டு பேரும் சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஆகையால தன்னை பொறுத்த வரைக்கும் சீதா பிராட்டி ராமர் இவா ரெண்டு பேரும் சமானமான இதுலதான் இருந்திருக்கா. தனக்கு ரட்சகனாக ராமன் இருக்கச்சே, ராம் எனக்கு ரட்சகன் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு நானே ரட்சிச்சுக்க வேண்டிய நிலையில நான் இல்லை, எனக்கு ரட்சகன் ராமன் இருந்துருக்க அப்படின்னு இவன் மிரட்டிட்டு போயிடுறான். போனது பாடு சீதா பிராட்டி மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம். யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவள்லாம் எங்க ராமனை பார்க்க போறா. பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம், தாமிரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர் அவன், சிம்ம விக்ராந்த காமினம். அவருடைய நடை எப்படி இருந்திருக்கு, சிம்மத்தையே தோக்கடிக்க கூடியதான ஒரு நடை அழகோட உடவர் அப்பேற்பட்ட ராம. அவரை போய் அவரை பார்க்கறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும், நான் அநாத்தையாக இந்த இடத்துல பாக்கியத்தை இழந்து இங்க அசோகவனத்துல உட்காந்துருக்கேன். யாருக்கு பாக்கியம், யார் பாக்கியம் பண்ணிருக்காளோ, தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதீனம், மேநாதம் எனக்கு நாத்தனாக இருந்துருக்கிற ராமனு தன்யாக பசியந்தி தன்யர்களாக இருக்கிறவா பாக்குறான்னு சொல்லி சொல்ற. அவ கிருத்தஜனாக இருந்துருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இவள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அந்த சமயத்துல ராட்சசிகள்லாம் மிரட்டுறா. அப்ப திருஜட சொல்றா தன்னுடைய சொப்னத்தை சொல்ற. அப்ப சொல்லச்சே
तदलङ्कृरवाक्यैश्च शान्तमेवाभिधीयताम् अभियाचाम वैदेहीम् एतद्धि मम रोचते. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சகஸ்திரத்துல ஒரு சரணாகதிக்கு அங்கமாக சொல்லக்கூடிய ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோபிருத்துவ வரணம், கார்பண்யம், தன்னுடைய இயலாமை, இவை எல்லா அங்கங்களும் திரிஜட பண்ண சரணாகத்தில இருக்குன்றத தெரியப்படுத்துற. சதலங்க்ரூரவாக்கியஸ்ச சாந்தமேபாபிதயதாம். இதுவரை இப்ப பெரிய அனர்த்தம் வந்திருக்கு. குரூரவாக்கியை அலம் சாந்தமேபாபிதீயதாம். இவள சீதா பிராட்டிய மிரட்டினதெல்லாம் போரும், அவளோட கூட இணக்கமான வார்த்தைகளையே நீங்க சொல்லுங்கன்னு சொல்ற. இணக்கமாக அவளோட இணக்கமாக போகும்னு சொல்றதற்கு ஆனுகூல்ய சங்கல்பம்னு சொல்லக்கூடிய சரணாகதிக்கு உண்டான அங்கம். அலம் குரூரவாக்கியைச்ச பிராதிகூல்ய வர்ஜனம்னு சொல்றது, யார் இடத்துல சரணாகதி பண்றோமோ அவளுக்கு எதிராக நடந்துக்காமல் இருக்கிறதுன்றது பிராதிகூல்ய வர்ஜனம்ன்றது. அபியாச்சாம வைதேகிம் ஏதத்தி மம ரோஜதே. அங்க மகாவிஸ்வாசம் இருந்தாலும் கூட கோபிருத்துவ வரணும் வேணும், நீதான் என்ன ரட்சிக்கணும்னு சொல்றதுக்கு. அதாவது ஒருத்தன் யாசிக்காத போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அயாச்சித்தன் நகோபாஜயத்துன்னு சொல்லிருக்கு. யாசிக்காதவன ரட்சணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப நம்மளையே கேட்டு போமே, நமக்கு எல்லாம் பெருமாள், நம்ம யாரும் யாசிக்கல, பெருமாளே வந்து உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், சிவை குண்டத்துக்கு வரங்களா வாங்க போடலான்னு கூட்டாயிருந்தாக்க யார் போவோம்? ஒருத்தர் கூட போக மாட்டோம். வன வன சுவாமி எனக்கா எப்போ வருதோ அப்போ வரேன், நானு இப்ப நான் வரல, நீர் போயிட்டு வரணும்னு தானே சொல்லுவோம். அப்போ அவர் ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லதா இருந்து கொடுத்தா, கொடுக்குறேன்னு சொன்னா கூட நீ வானான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதுக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணாதான் நமக்கு அந்த சரணாகதின்றது பலிக்கும். எதுக்காக வேணுமோ, என்ன வேணும்னு கேட்கணுமோ, இது குடுன்னு நம்ம கேட்கணும். அப்போ அபியாச்சாம வைதேகிம் ஏதத்தி மம ரோஜதே. நாம எல்லாருமா போய் சேர்ந்து மைதிலிய பிரார்த்தனை பண்ணுவோம், நீதான் எனக்கு ரட்சகையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். மகா இது வந்து பர்சிதாமபி யாச்சத்தம் ராட்சசியா கிம் விவட்சயா. பர்சிதாமபி, ஐயோ இவ்வளவு தப்பு பண்ணிருக்கமே, இவ்வளவு மிரட்டி இருக்கமே, அப்படியே அந்த ஒரு சன்னிவேசத்துல நாம போய் இவளை கேட்டாக்க, சீதா பிராட்டியை கேட்டா அவ ஏத்துப்பாளான்னாக்க பரவாயில்ல. பர்சிதாம் அபியாஜத்தம் ராட்சசியா கிம் ராகவாத்தி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசியோ மகதோ பயாத்து. அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசியோ மகதோ பயாத்து. மகாவிஸ்வாசம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ராட்சசிகளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பயத்திலிருந்து ரட்சணம் பண்றதுக்கு அலம் இவள் ஒத்தி போறோம், சீதா பிராட்டி போறோம்னு சொல்றது. இது மகாவிஸ்வாசத்தை சொல்றது. இப்ப இது என்ன, எல்லா அங்கமும் சொல்லியாச்சு. இந்த இடத்துல அனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், கோபிருத்தோரணம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம் சொல்லிருக்கு, பர்சிதம், அதாவது நம்மளால ஒன்னும் பண்ண முடியாத ஒரு நிலையில நாம இருந்துருக்கோம். ஆகையால இவள் தான் இருக்குன்றதுக்கு தன்னுடைய இயலாமையை சொல்றதுதான் கார்பண்யம். கார்பண்யத்தோட இல்லாத மகாவிஸ்வாசம் சொல்லிருக்கு. பிரணிபாத பிரசன்னாகி மைத்ரி ஜனகாத்மஜா, நாம போய் விழுந்து சேவிச்சு பிரார்த்தனை பண்ணமானாக்கா அவள் பிரசன்னத்தை அடைவா. அகலமேஷா பரித்ராத்தும் ராட்சசியோ மகதோ பயாத்து இப்படி சொல்றது. ஆகையல்ல ஒரு சரணாகதியினுடைய மொத்த அங்கங்களோட தெரியப்படுத்துற இடம். இதுக்கப்புறமா வரப்போறது விபீஷண சரணாகதி வரப்போறது. ஆனாலும் சீதா பிராட்டி இடத்துல பண்ணக்கூடிய சரணாகதியில எல்லா அங்கங்களோட கூட சரணாகதி, இந்த திரிஜட பண்ற சரணாகதி இருக்குன்றத ஆச்சாரியாலாம் விஸ்தாரமாக இந்த இடத்துல சொல்லியிருக்க. ஆகையால இப்படி சரணாகதி பண்ணமானாக்கா அந்த சரணாகதி வீணா போகாது, இதை அங்கீகரிக்கிறான்றது. ததஸ்தா ஸ்ரீமதி பால பர்த்தர் விஜய ஹர்ஷிதா அவோச்சம் பபேயம் சரணம் சிவான். நீங்க சொல்றது கணக்கு, திருஜட சொல்றது கணக்கு சத்தியமாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்கா நீங்க என்னை சரணமாக அடைந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு ரட்சகையாக நான் இருப்பேன்னு சீதா பிராட்டி சொல்றா. இதனால சரணாகதி சாஸ்திரத்தை சுந்தரகாண்டத்துல முதல்ல
சீதா பிராட்டியினுடைய அங்கங்க சரணாகிதி வருது. ஒவ்வொரு காண்டத்திலையும் சரணாகிதி வருது. அங்கங்களோட கூட எல்லா பஞ்சாங்கங்களோடையும் வியக்தமாக தெரியப்படுத்துறதுன்றது இந்த திரிஜட சரணாகிதி தான் முதல்ல. இது மூலமா நம்ம சரணாகிதி சாஸ்திரத்தை நம்ம சம்பூர்ணமா தெரிஞ்சுட்டு அந்த சரணாகிதியினுடைய மகாத்மியத்தை உள்ளபடி தெரிஞ்சுட்டு நாமளும் அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமாக இருந்துருக்கு. இதுதான் ராமாயணத்தினுடைய பிரதானமான இது. இது வரைக்கும் இன்னைய தினத்துல நாம பார்க்கலாம். அடுத்தது மீதி இந்த சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களும் விசேஷங்களையும் யுத்தகாண்ட விஷயங்களையும் மேற்கொண்டு நாளை நாள் பார்க்கலாம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीताः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कविताकेकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः.